பார்வதீ பதயே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமன்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரங்கொண்ட உமை முளைப்பார் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக சிறப்பான நகரங்கள் என்று பெருமக்களால் போற்றப்பட்டவை இரண்டு, ஒன்று மதுரை, இன்னொன்று காஞ்சிபுரம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும். காஞ்சிபுரத்தையும் மதுரையையும் ஒரு மாதிரி ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் கோயில நடுவில் வைத்து ஒரு தாமரைப்பூ மாதிரி மதுரை அமைந்தது. நடுவிலே உள்ள மொட்டு மீனாட்சியின் திருக்கோயில். 4 பக்கம் 4 ஆடி வீதி, அப்புறம் சித்திர வீதி, அப்புறம் ஆமணி மூல வீதி, அப்படியே மாசி வீதி, வெளி வீதி, மாரட்டு வீதி, நடுவில் ஆக ஒரு தாமரப்பூ மாதிரி அமைந்தது மதுரை. காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலை வைத்து ஒரு தாமரைப்பூ மாதிரி அமைந்தது. அதனாலே மதுரை காஞ்சி ரெண்டையும் இணைத்து சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் படைக்கப்பட்டது சங்க இலக்கியத்திலே. அவ்வளவு பெருமை காஞ்சிபுரத்துக்கு. அண்மை காலத்திலே நம்முடைய குருநாதராக திகழ்ந்த வாரியார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். 1955வது ஆண்டு காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திருப்பணி. இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஒரு பக்கம் வைணவ காஞ்சி, ஒரு பக்கம் சமண காஞ்சி, ஒரு பக்கம் பௌத்த காஞ்சி, அண்ணா வந்ததுக்கு அப்புறம் பகுத்தறிவு காஞ்சி, எல்லாம் காஞ்சிபுரத்திலே உண்டு. உண்டுன்னு சொன்னாலும் உண்டு, இல்லைன்னு சொன்னாலும் உண்டு. காஞ்சிபுரம் அவளதுக்கு இடம் கொடுத்தது. காஞ்சிபுரத்திலே அறிஞர்கள் மிக அதிகம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் தன் உள்ளார் என்று அப்பர் சுவாமிகள் தேவாரம். 6ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி அல்லது 7ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். அப்பொழுது வாழ்ந்த அப்பரடிகள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று அதை பேசுகிறார். புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரீஷு காஞ்சி. பழைய காலத்து சுலோகம். மலர்களில் சிறப்பானது ஜாதி, ஜாதிப்புங்கிறமல்ல அது. ஆண்களில் சிறப்பானவர் திருமால், பெண்கள் சிறப்பானவள் ரம்பை, ஊர்களில் சிறப்பானது காஞ்சிபுரம். புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரீஷு காஞ்சி. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் போற்றப்பட்ட திருத்தலம் காஞ்சிபுரம். வாரியார் சுவாமிகள் 1955வது ஆண்டு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் திருமதில் திருப்பணி செய்கிறார். மதில் அவ்வளவு பெருசு. நம்ம முதல்ல பார்க்க போறது சைவ காஞ்சி, அதுக்கப்புறம் பார்க்க போறது வைஷ்ணவ காஞ்சி. அவ்வளவு சிறப்பு இந்த ஊருக்கு. ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், ஒரு பக்கம் வரதராஜ பெருமாள். அருள் பொழியக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலே திருமதில் திருப்பணி வாரியார் சுவாமிகள் செய்கிறார். 100 மூட்டை சிமெண்ட் வேணும். யார்கிட்ட கேட்கலாம்? அந்த யோசிக்கிற பொழுது எதிர்த்தாப்புல காஞ்சிபுரம் பர்மாஷல் ஏஜென்ட் சுந்தரராஜ ஐயங்கார்னு ஒருத்தர், அவரு வர்றார். இவர் பார்க்கிறார்,
ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஐயங்கார் சிமெண்ட் தருவாரா? வரதராஜ பெருமாள் கோயிலா இருந்தா தருவார். அட இந்த எண்ணம் எல்லாம் வருந்தானே. கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சார். கேட்டு பாப்போம், கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா பரவாயில்ல. சுந்தரராஜ ஐயங்காரை பார்த்து, நீங்க இந்த மாதிரி ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வேணும், தர முடியுமா என்று வாரியார் சுவாமிகள் கேட்கிறார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மதில் திருப்பணி செய்கிற பொழுது சுந்தரராஜ ஐயங்காரை பார்த்து 100 மூட்டை சிமெண்ட் வேண்டும் என்று கேட்கிறார். சுந்தரராஜ ஐயங்கார் சொல்கிறார், நான் சோமவாரம் தோறும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு செல்பவன், சனிக்கிழமை தோறும் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்பவன், சஷ்டி அன்றைக்கு திருத்தணிக்கு செல்லக்கூடியவன். எப்படி பாருங்க, அவரு நமக்கு எல்லாம் சம்மதம், 100 மூட்டை சிமெண்ட நான் தர்றேன், உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லணும் அப்படின்னார். வாரியார் சுவாமி என்னன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சொல்றது யாரு? சுந்தரராஜ ஐயங்கார். எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, எனக்கு 2 தாரம், 2 தாரத்து மனைவியை அடைத்து கொண்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள போனேன். அங்க ஒரே ஒரு மாமரம், ஏகம் ஆம்பரம், ஒரே ஒரு மாமரம். அந்த மாமரத்திலே 4 கிளைகள், 4 வேதங்கள், ரிக் யஜூர் சாமம் அதர்மணம், 4 வேதங்கள். அதிலே பழம் பழுக்கும், ஒவ்வொரு கிளையிலையும் பழுக்கிற பழம் ஒவ்வொரு சுவையா இருக்கும். அந்த மரத்தில் யாரும் ஏறக்கூடாது, அதுவா பழம் விழுந்தா எடுத்து சாப்பிடலாம். ஒரு முறை நானும் என் இளைய மனைவியும் போன பொழுது ஒரு மாம் பிஞ்சு விழுந்தது. எங்களுக்கு கடவுள் கொடுத்த பிரசாதமா தெரிஞ்சது, குழந்தை வேணும்னு கேட்கிறோம். அந்த பிஞ்சை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வர் பாதத்துல வச்சு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அந்த மரத்துல உள்ள எல்லாம் அப்பெருமானுக்கு நைவேத்தியம். நைவேத்தியம் பண்ணிட்டு அவ சாப்பிட்டாத. 10வது மாசம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் மனைவியினுடைய வலது தோளில் மாம்பிஞ்சு விழுந்தது. அதைத்தான் அவ எடுத்து நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா. 10வது மாசம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை வலது தோல்ல மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. இந்த வருது அந்த பெண் குழந்தைன்னு மச்சத்தை காமிச்சார். வாரியார் சுவாமிக்கு எப்படி இருக்கும்? முருகான் நாரா, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவடும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த ஊர் காஞ்சிபுரம். மீனாட்சியினுடைய கருணை எவ்வளவுக்கு எளிவந்ததோ காமாட்சியின் கருணை அவ்வளவுக்கு எளிவந்தது. காஞ்சிபுரத்திலே அம்பாள் சந்நிதி கிடையாது, எல்லாம் காமாட்சி தான். எல்லா சாமியும் காமாட்சியை சுத்தி வரணும். உற்சவமூர்த்திக்கு மட்டும் பேர் வைப்பாங்க அம்பாளுக்கு, மற்றபடி கிடையாது. வைணவத்தலம்னு எடுத்துக்கிட்டா 22 வைணவத்தலங்கள் தொண்ட நாட்டில், அதுல 14 வைணவத்தலங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ள. இப்ப நம்ம சைவ காஞ்சியை முதல்ல பார்க்கிறோம். காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் சங்கரர், 100 வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அந்த புண்ணியவான் வீற்றிருக்கிறார். கிருபானந்த வாரியார் சுவாமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். வாரியார் சாமி வருகிறார். பரமாச்சாரியார் சொல்கிறார், கிருபானந்த வாரியார் வந்தால் என் காலில் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்லுங்கள். நம்மளா இருந்தா காலில் விழுந்து கும்பிட சொல்லுன்னு சொல்லுவோம். என் காலில் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்லுங்கள் பரமாச்சாரியார் சொல்றார். வாரியார் அங்கிருந்து வந்தார், கவலைப்படலை, விழுந்து கும்பிட்டுட்டார். பரமாச்சாரியார் நிமிர்ந்தார், உங்களை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேனே, இவர் உங்களை பார்த்தா நான் கும்பிடாம இருக்க முடியுமான்னாரா? ஒண்ணு ஞான பலம், இன்னும் ஒண்ணு மோனத்தவம். மோனத்தவம் காஞ்சி பரமாச்சாரியார், ஞான பலம் வாரியார் சுவாமி, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. நான் ஏன் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் தெரியுமா? பேசாம நிற்கிறார் வாரியார்.
நீங்க கழுத்தில் சிவலிங்கம் கட்டி இருக்கிறீர்கள், கீழே விழுந்து கும்பிட்டால் சிவலிங்கம் தரையில் படும், அந்த பாவம் எனக்கு, அதனால தான் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பேசாம இருக்காரு வாடியார் சுவாமி. இன்னைக்கு 84 சபைகள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கின்றன. எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு நான் தலைமை தாங்க வேண்டும். வாரியார் சுவாமி நீங்கள் பேச வேண்டும் நாரா. வாரியார் ஒரு உடனே ஒத்துக்கிட்டார். பெரிய கூட்டம், நிறைய பேர், ஆயிரக்கணக்கில் ஆட்கள் காஞ்சிபுரத்திலே அந்த மடத்துக்கு முன்னால நீளமா கொட்டையை போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரமாச்சாரியார் தலைமை, வாரியார் சொற்பொழிவு, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சபை அருண்மயமான சபை, தலைப்பு ஒன்றும் கொடுக்கல. பரமாச்சாரியார் சொல்கிறார், இங்கே எதை பேச வேண்டும் தெரியுமா? உங்களுடைய இறை அனுபவத்தை பேச வேண்டும். இறை அனுபவத்தை பேச வேண்டும். நீங்க கந்த புராணம் பேசப்படாது, பெரிய புராணம் பேசப்படாது, தேவார திருவாசகம் பேசப்படாது, உங்க சொந்த அனுபவத்தை பேசணும். அனுபவத்தை யாரு பேச முடியும்? கடவுளோட அனுபவிச்சவன் தானே பேச முடியும், வேற யாரு பேச முடியும்? அனுபவிக்காதவன் பேச முடியாது. படிச்சு பேசுறது ஒரு மாத்தைக்கு பேசலாம், அனுபவிச்சு பேசுறது அனுபவிச்சவன் தான் பேச முடியும். வாரியார் சுவாமி கையை கட்டிட்டு நிற்கிறார், நான் என்னத்தை பேசுறது? பரமாச்சாரியார் தலை அப்படி தூக்கினார், மைக்கில் சொன்னார், வயலூர் திருப்பணி செய்தீர்களே அதை சொல்லுங்கள், வடலூர் திருப்பணி செய்தீர்களே அதை சொல்லுங்கள், பிரசங்கத்திலே வரக்கூடிய பணத்திலே ஒரு அணா கூட குடும்பத்துக்கு தராமல் எல்லாவற்றையும் திருப்பணி செய்கிறீர்களே அதை சொல்லுங்கள், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் மதில் திருப்பணியை சொல்லுங்கள், கீவா ஜெகநாதனுடைய மோகனூர் திருப்பணி அதை சொல்லுங்கள். வாரியாருக்கு ஒன்னும் புரியல, இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? வர்ற பணத்துல ஒரு அணா கூட வீட்டுக்கு கொடுக்காம எல்லாம் திருப்பணி பண்றேங்கிறது என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது. தெரிஞ்சா விடமாட்டா. எனக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், இவருக்கு எப்படி தெரியும்? அதான் பரமாச்சாரியார். வாரியார் கண்கலங்க நிற்கிறார். அவர் பேச வேண்டியதை கூட பரமாச்சாரியார் சொல்றார். வாரியார் சாமி வயலூருக்கு போறார். ஒரு போர்டு போட்டிருந்தா வயலூர்ல, பெருமானுக்கு வெள்ளிக்கவசம் சாத்த 50 பைசா கட்டணம். வாரியார் 50 பைசா கொடுத்து வெள்ளிக்கவசம் சாத்த சொல்லிவிட்டார். சாத்தி கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிட்டார். ராத்திரி கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் தூங்குற பொழுது கனவுல வயலூர் ஆண்டவன் காட்சி கொடுக்கிறான், என் பக்தன் கிட்ட 50 பைசா வாங்கினியே, அதை வச்சு திருப்பணி வேலையை முடிச்சிருவியா? திருப்பணி பாதியில நிக்குது, நான் எங்கே 50 பைசா வாங்கினேங்கிறார் இவரு ட்ரஸ்டி. போய் பார்த்தா கோயில்ல உள்ள அர்ச்சகர் சொல்றார், கிருபானந்த வாரியார்னு திருப்புகள் அமிர்தம் ஆபீஸ்ல இருந்து சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்தார், 50 பைசா கொடுத்தார், வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணனே. அதைத்தான் பகவான் சொல்லி இருக்கான். உடனே 50 பைசாக மணி ஆர்டர் பண்ணினார் வாரியார் சுவாமிக்கு. கிருபானந்த வாரியார் திருப்புகள் அமிர்தம் ஆபீஸ் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை 50 பைசாக மணி ஆர்டர் பண்ணார். அப்பெல்லாம் 50 பைசாவுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். விவேகானந்த சுவாமியை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச பொழுது இருந்த பிள்ளைகள் எல்லாம் ஆளுக்கு 50 பைசா போட்டானா, அந்த காலத்து பெருந்தொகை. அது மாதிரி இப்ப 50 பைசாவை திருப்பி அனுப்பிச்சாச்சு. சென்னைக்கு போறார், அவரை பார்க்கிறார், சாமி திருப்பணியை நீங்க தான் செய்யணும். வாரியார் சாமி சொல்றார், நான் எங்க திருப்பணி பண்றது? பேச்சில வார பணம் ஏதோ குடும்பத்துக்கு ஆகுது. அப்போ ஆரம்ப காலம், எங்க அப்பாவுக்கு 11 பிள்ளை என்னையும் சேர்த்து, அப்பா அம்மா மொத்தம் 13 டிக்கெட்டு, நாங்கள் ஏகாதச ருத்ரமூர்த்திகள். 11னா ஏகாதசம் இல்லையா, ஏகாதச ருத்ரமூர்த்திகள். நான் என்ன பண்றது? நீங்க திருப்பணி எப்படியாவது பண்ணணும் சாமி, பகவான் சொல்லிவிட்டார். சரி வந்துட்டார். நூற்றுக்கால் மண்டபத்தில் பிரசங்கம், நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாரியார் சாமி 1 மாசம் பேசுறார். ஒரு பெரிய அண்டா வச்சாச்சு, விரும்பின தொகையை போடலாம், 50 ரூபா 100 ரூபா பெருசு அந்த காலத்துல. அவர் சொல்றார், ஒரு மூட்டை அரிசி இல்ல இல்ல, 1 மூட்டை சிமெண்ட் 8 அணாவே என்னமோ சொல்றார், 8 அணாவா? இது எங்க நம்ம நினைக்கவாவது முடியுமா அந்த காலத்துல? இப்ப 200 ரூபா 300 ரூபான்னு உட்கார்ந்து இருக்கா 1 மூட்டை சிமெண்ட். அந்த காலம் அப்படி வாங்கி திருப்பணி வேலை முடிச்சார்.
வயலூர் திருப்பணி முடிச்சு நிம்மதியா உட்கார்ந்திருந்தார். அங்கிருந்து ஒருத்த ஹிந்து பத்திரிகையை தூக்கிட்டு வந்தான். சாமி ஹிந்து பத்திரிகையில தப்பா போட்டிருக்கான்னா. என்ன போட்டிருக்கு படின்னார். கிருபானந்த வாரியார் சுவாமி ஹேஸ் பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட் வயலூர்னு போட வேண்டியவன் வடலூர்னு போட்டுவிட்டான். விஏ ஒய்யே போட வேண்டியவன் விஏ டிஏ போட்டுவிட்டான். ஒரு எழுத்து மாறி போச்சு, தலையெழுத்தே மாறி போச்சு. வயலூர் திருப்பணி வடலூர் திருப்பணி ஆகி விட்டது. வடலூர் ஆளுக வந்துட்டாங்க, சாமி பத்திரிகையில் அப்படி வந்திருக்கு, வந்தது பொய்யாகப்படாது, நாலு முறை திருப்பணி பண்ணி நின்று போச்சு, நீங்க வாங்க. இதெல்லாம் ஆண்டவன் திருவருள் தானே. ஒரு திருப்பணி முடிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு, கொஞ்சம் பணம் வேணும், சமையல்கார ஐயருக்கு பணம் கொடுக்கணும், என்ன பண்றது, யோசிச்சுக்கிட்டு இருக்கார். கையில காசு இல்ல, திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. ஒரு மிராசுதார் வந்து இறங்குறார். வாரியார் சாமி காலில் விழுந்து கும்பிடுறார். நான் ஊருக்கு போயிட்டேன், கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல, இந்தாங்க இதை வச்சுக்கிடுங்க. ஒரு பேப்பர், இது ஒண்ணும் இல்ல, சாதாரண பேப்பர். எடுத்து பார்த்தா செக்கு. எத்தனை ரூபாய்க்கு செக்கு கொடுத்துருப்பாருங்கிறீங்க? அவரு கையெழுத்த போட்டு பிளாங்க் செக்கா கொடுத்து விட்டாரு. எவ்வளவு பணம் தேவையோ எழுதிக்கிடுங்க, நம்மளுக்கு யாராவது கொடுத்தா என்ன செய்வோம்? அந்த கணக்கில் எவ்வளவு பணம் இருக்குன்னு விசாரிச்சு 100 ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சுவிட்டு மிச்சத்துக்கெல்லாம் எழுதி எடுத்து அவனை ஓட்டாண்டி ஆக்கிட மாட்டான். வாரியார் சாமி வாங்கினார். சமையல்கார ராமகிருஷ்ண ஐயர், எவ்வளவு பாக்கி? 1500 ரூபா. முருகா, 1500 ரூபா, 5 1 6, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும். 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும். 1500 ரூபா செக் எழுதி கொடுத்து விட்டார். இதெல்லாம் சொல்லுங்கிறார் பரமாச்சாரியார். இதெல்லாம் அனுபவம் இல்லையா? பகவான் பண்ணன அனுபவம் இல்லையா? இதெல்லாம் எங்க? காஞ்சிபுரத்துல. எப்போ? 1955. சுந்தரராஜ் ஐயங்கார் 100 மூட்டை சிமெண்ட் கொடுத்தார். அதுவும் காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துக்கு எப்படி போறது? செங்கல்பட்டு போனா பக்கம் காஞ்சிபுரம். செங்கல்பட்டு அரக்கோணம் போற வழியில நடுவில் காஞ்சிபுரம். நமக்காக வசதி. விழுப்புரம், விழுப்புரத்திலிருந்து திண்டிவனம், செங்கல்பட்டு, செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் பக்கம். காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்புன்னா, 5ஆம் நூற்றாண்டுல யுவான் சுவாங்கன்னு ஒருத்தர் வந்தார், சீன யாத்திரிகர். கிமு 5ல, இப்ப இல்ல, கிபி 5ல, கிமு 5னா 2500 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட புத்தர் வாழ்ந்த காலத்துல, சந்திரகுப்த மௌரியன் காலத்தை ஒட்டி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தை பத்தி எழுதியிருக்கார். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் தலைநகரம் காஞ்சிபுரம். மகாபலிபுர சிற்பங்களுக்கு காரணம் காஞ்சிபுரம். அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர், திருக்குறளுக்கு அற்புதமாக உரை எழுதிய பரிமேலழகர், 3 முதல் ஆழ்வார்களில் குறிப்பிடத்தக்க பொய்கை ஆழ்வார், அற்புதமாக வடமொழியில் பெருமாளை பாடிய வேதாந்த தேசிகர், சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள், அவ்வளவு பேரும் அவதாரம் பண்ண இடம் காஞ்சிபுரம். சங்க இலக்கியத்திலே மணிமேகலைக்கு உபதேசம் தரப்பட்ட இடம் காஞ்சிபுரம். சிவபெருமான் காமாட்சி கையில 2 நாளி நெல் கொடுத்தாராம். நாளின்னா தெரியுமில்ல, அந்த காலத்துல அளக்கிற அளவை. 2 நாளி நெல் கொடுத்தாராம். அதை வச்சு 32 அறமும் பண்ணனாலாம் காமாட்சி. கொடுத்தது 2 நாளி. அவ கைப்பட்ட உடனே அது வளர்ந்தது. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வயிடூரியும் இச்சையாய் இழைத்திட்ட பாதச்சிலம்பினுளியும் முத்துமூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகனமாக அழகும் முழுதும் வயிடூரியும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொந்தங்கனமும் ஜெகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே என்று பாடப்பட்ட திருத்தலம் அது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினார். குமரகோட்டத்து பெருமான் அதை திருத்தி கொடுத்தார்.
நீ பாட்டு எழுது, நான் திருத்தி கொடுக்கிறேன். இந்த வாத்தியாரிகளை பார்த்தார் முருகப்பெருமான். திகட சக்கர சும்முகம் வைந்துளான் எழுது. திகழ் தசக்கரம், திகழ் தசக்கரம் பத்து கரங்களையும் ஐந்து முகங்களையும் உடைய சிவபெருமான் அப்படின்னு தொடங்கு. சரி, திகட சக்கர திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரன்னு புணரும் சேர்ற பொழுது. திகட சக்கர சும்முகம் வைந்துளான் அரட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மைப்பதம் போத்து போற்றுவாம். திகழ் தசக்கர சும்முகம் வைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மைப்பதம் போற்றுவாம். இவர் எழுத பெருமான் திருத்த கந்தபுராணம் முழுக்க பாடி ஒரு நாள் அரங்கேற்றம் பண்ற பொழுது இந்த பாட்டை சொல்ல முன்னால உட்கார்ந்த ஒரு புலவர் எந்திரிச்சார். எந்திரிச்சு என்ன கேட்கிறார், திகட சக்கரம் சொல்றியே, திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம்னு எப்படி புணரும் சொல்லு. விதி இருக்கா, தொல்காப்பியத்தில் இருக்கா சொல்லு. இவர் இது நான் கொடுத்ததில்லை, இது முருகப்பெருமான் கொடுத்த வரியின்னாராம். யார் கொடுத்தாலும் தமிழ்ல தப்பு பண்ணப்படாது, அப்ப அவரே வந்து சொல்ல சொல்லுட்டான். இல்லைன்னா அரங்கேற்றம் கிடையாது, என்ன செய்யறது. போயிட்டார் முருகான், நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டான். மறுநாள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அரங்கேற்றம் கேட்க. முருகப்பெருமான் அங்கிருந்து ஒரு புலவனாக வந்தார். சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ, தமிழாதிகரும் சிவமாமலையால் தாலோ தாலேலோ, பழனிப்பிள்ளை தமிழ் சங்கத்தமிழின் தலைமை புலவன் புலவனாக வந்தார். இந்த பார், இந்த நூல்ல இருக்கு வீரசோழியம், இதுக்கு பேரு வீரசோழியம் ஒரு இலக்கண நூல், அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எங்க இருந்தோ புடிச்சுட்டு வந்துட்டார். வீரசோழியத்துல பாரு, திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம் என்று இணைந்து பொருந்துவதற்கு விதி இருக்குன்னாராம். மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் கந்தபுராணம் முழுக்க அரங்கேற்றம் ஆயிற்று. எங்க, காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்தை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம சோமாஸ்கந்த மூர்த்தி மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், ஒரு பக்கம் காமாட்சி கோயில், நடுவே முருகப்பெருமான் குமரகோட்டத்து கோயில். அப்போ சிவன் ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், நடுவிலே முருகப்பெருமான். நம்ம தேர்ல வர்றாருல, ஆளாள சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கடம்ப வன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம். அப்ப எப்படி வர்றாராம், நடுவிலே முருகப்பெருமானோட வர்றார். வள்ளி மணாலர்க்கு தாடை கண்டாய், மறைக்காட்டுடையும் மணாலன் தானே. அப்படி வர்ற ஊர் காஞ்சிபுரம். சாக்கிய நாயனார் கல்லு விட்டு அடிச்சவர் அந்த ஊர்ல. சிவபெருமான நூற்றி கல்லு விட்டு அடிச்சாரா, எல்லாம் சந்தோஷப்பட்டான். சிவபெருமான நல்லாவே அடிக்கிறாரு, மனசு முழுக்க சிவபெருமான் இருக்கு. அந்த கல்லால் அடித்த அடி சிவபெருமானுக்கு மலரால் செய்யப்பட்ட பூஜையை விட சிறப்பாயிற்று. திருக்குறிப்பு தொண்ட நாயனார்னு ஒருத்தர், அவர் சலவ தொழிலாளி, அடியார்களுக்கு வேட்டியை துவைச்சு கொடுப்பார், காவி துண்ட துவைச்சு கொடுப்பார். அவங்கவுங்க பண்ற வேலையே சிவார்ப்பணமாக பண்ணனது பழைய காலம். ஒரு குழவரா இருந்தா திருவோடு பண்ணி கொடுப்பார், இல்ல வீட்டுல சாப்பாடு போடுவார். திருக்குறிப்பு தொண்டர் என்ன செய்வார், அந்த துணிகளை வெளுத்து கொடுப்பார். ஒரு நாள் சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். ஒரு ஆடை மாத்திய கூட ஆடை கிடையாது, வந்து நிற்கிறார். சாமி, இதை நான் துவைச்சு கொடுக்கட்டுமா, குடு. ஆனா ஒண்ணு, ஒரே ஒரு துண்டு தான் வச்சிருக்கேன், துண்ட கட்டிக்கிறேன், இந்த வேட்டிய கொடுத்துடுறேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னா குளிர் தாங்காது, என்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல, குடுங்க சாமி, துவைச்சு கொடுத்துடுறேன், நான் இந்த போயிட்டு வரேன்ட்டு சிவபெருமான் போயிட்டார். இவர் துவைக்க ஆரம்பிச்சார், மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. காரணமே, நம்மள இருந்தா டிரைவர்ல போடலாம்பா, அப்ப டிரைவரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. காரணமே என்ன செய்யறது, காயில ஈரமா இருக்கு, மேற்கொண்டு மலர கொட்டிக்கிட்டு இருக்கு. அவர் வந்துட்டார் சாயங்காலம். இவருக்கு எப்படி இருக்கும், சிவபெருமானே இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. அந்த துணிகள் வைக்கிற கல் இருக்குல்ல, நான் பண்ணது தப்பா போச்சு, ஒரு அடியாருக்கு என்னால துன்பம் வந்துருச்சு, தலைய மோதிக்கிட்டாராம் அந்த கல்லுல. சிவபெருமான் காட்சி கொடுத்து கையை பிடிச்சாராம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் எந்த ஊர், காஞ்சிபுரம்.
அய்யடிகள் காணவருக்கும்னு ஒரு ராஜா, பல்லவ ராஜா கேட்டர் திருவெண்பான்னு அற்புதமா ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடுறார். அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். ராஜசிம்ம பல்லவன் கைலாசம் மாதிரி கோயில் கட்டினான். அந்த கோயிலுக்கு கைலாசநாதர் கோயில்னு பேரு. நான் ரெண்டு மூணு முறை போயிருக்கேன் அங்க. அற்புதமான சிற்பங்கள் பாதி போயிருச்சு கால வெள்ளத்துல, மீதி இருக்கு. அதுக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு திரும்பி வரணுமா? ரெண்டு பேரு படுற பாடு இருக்கு. கனமான ஆளுக உள்ள போனா வெளியில வர முடியாது, கஷ்டப்பட்டு உள்ள போய் வர்றாங்க. கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்தா பிள்ளையா, அவங்களுக்கு கர்ப்பவாசம் கிடையாதான். இதெல்லாம் எங்க? நம்ம காஞ்சிபுரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காமாட்சியை பாடி இடதுகன் பெற்றுக் கொண்டார் காஞ்சிபுரத்துல. சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் இயற்றினார் காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல திருமறை கோயில்கள் அஞ்சு கோயில் இருக்கு. ஒரே இடத்துல அஞ்சு கோயில், அஞ்சும் பாடல் பெற்றவை. ஒன்னு ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அதுக்கு பெரிய கோயில்னு பேரு, திரு ஏகம்பம்னு பேரு. இரண்டாவது பிள்ளையார்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கேயே பக்கத்துல, அங்கே திருமேற்றளி. சம்பந்தரும் சுந்தரர் அப்பரும் சுந்தரரும் பாடிய திருத்தலம். அது தாண்டி போனா சுந்தரர் பாடியது ஓனகாந்தம் தளின்னு பேரு. அந்த இடத்துக்கு பஞ்சுப்பேட்டைன்னு பேரு வச்சிருக்கான். பஞ்சுப்பேட்டைக்கு போனா ஒரு சிவன் கோயில், அதுக்கு ஓனகாந்தம் தளின்னு பேரு. அதுவும் தாண்டி போனா திருக்காளிமேடுன்னு ஒரு பகுதி, சம்பந்தர் பாடியது பழைய கோயில், கச்சினெறி காரைக்காடுன்னு பேரு. அநேக கங்காவதம்னு ஒரு பகுதி, கைலாசநாதர் கோயிலுக்கு பக்கத்துல விநாயகர் வழிபட்ட தலம். ஆக அஞ்சு பாடல் பெற்ற திருத்தலங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளேயே இருக்கு. நம்ம மாணிக்கவாசக சுவாமி கச்சி திருவேகம்பம் செம்பர் கோயில் பாடிங்கிறாரு. காஞ்சிபுரத்திலே பொன்னாரான கோயில் அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை பாடுகிறார். பட்டினத்து சுவாமி காஞ்சிபுரத்துக்கு போனார், ஏகாம்பரேஸ்வரரை பார்த்தார், ரொம்ப அற்புதமாக பாடினார். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறக்கிற பொழுது பணங்காசோடையா பிறந்தான், ஒரு வேட்டி கூட கிடையாது, அப்படித்தான் பிறந்தான். போற அன்னைக்கு அப்படித்தான் போகப்படும். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது, நடுவில் வந்த செல்வம் சிவபெருமான் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கச்சி ஏகம்பனே. இப்படி தெரியாம எல்லாத்தையும் பூட்டி போட்டு வச்சிருக்கிறானே, இவனுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஆத்தல புரிய ஆத்தல புளிய கரைச்சா வீணா போயிடும். நம்ம வாழ்க்கை ஆத்தல கரைச்ச புளியா போகலாமா? கேட்கிறார் பத்மத்து சுவாமி. பெருமானே, ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அடுப்புல கரைச்ச புளி பயன்படும், ஆற்றில் கரைச்ச புளி பயன்படாது. ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் நண்பையெல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா, புறமூந்தெரித்து கூற்றை பணிகொள்ளும் தாழுடையாய், குற்றவில்லுடையாய், ஏற்றுக் கொடி உடையாய், இறைவா கச்சி ஏகம்பனேன். எங்க பாடுற பாட்டு? கச்சி ஏகம்பத்தில். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம் தெரியுமா? பத்மத்து சாமி லிஸ்ட் போடுறார். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லாப்பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. இவ்வளவு பத்மத்து சுவாமி பாட்டு. ஒரே ஒரு மாமரம், அந்த மாமரத்துக்கு பேரு ஏக மாமரம்னு பேரு, ஒற்றை மாமரம், உயர்ந்த ராஜகோபுரம். இப்ப நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருக்கோம். ஒன்பது நிலை அந்த மாடம் ராஜகோபுரம். 1509 கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது. அந்த கோபுரத்துக்கு கீழே இருந்தா காற்று சுகமா அடிக்குமா? ஒரு புலவர் பாடுறார், கம்பத்தடி காற்று ரொம்ப நல்லா இருக்கும்னு. கம்பத்தடி பெருமானுக்கு பேர் என்ன? ஏகாம்பரேஸ்வரர் இல்ல, கம்பன். அது என்ன கம்பன்? காமாட்சி அம்மை தவன் செய்கிறாள்,
கம்பைமா நதி பெருக்கெடுத்து வருகிறது. கம்பைமா நதியிலே ஒரு சிவலிங்கத்தை மண்ணால் அமைத்தாள். அதான் இப்ப இருக்க ஏகாம்பரேஸ்வரர். மண்ணால் அமைத்தாள், மண் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்கிறாள் அன்னை காமாட்சி. பெருமான் கருணை எப்பவும் வெள்ளமாட்டா வரும். மாணிக்கவாசகருக்கு மதுரை வைகை ஆற்றில் வெள்ளமா வந்தது, காஞ்சிபுரத்திலே அவளுக்காக வெள்ளமா வந்தது, கம்பை ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. சிவலிங்கம் எதிர்த்தாப்புல இருக்கு, மண் சிவலிங்கம் எடுக்க முடியாது. நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம், சிவலிங்கத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவோம், நாளைக்கு இன்னொரு சிவலிங்கம் செஞ்சுக்கலாமேன்னு. அம்பாள் பாக்குறா அது எப்படி விட்டுட்டு போறது, அப்படியே சிவலிங்கத்தை கட்டி தள்ளிவிட்டான். வெள்ளத்துல போனா ரெண்டு பேரும் போயிட்டு போறோம். வெள்ளம் அடிச்சு வருது, மேல வருது, சிவபெருமான் காட்சி கொடுத்தார். நிமிந்து பாக்குறா சிவபெருமான கட்டி தழுவிக்கிட்டு இருக்கான். வெட்கமா போச்சு. அது என்னது, நம்ம போய் இவரை கட்டி தழுவிட்டமே. இவ தழுவினதுனால இவ மார்பு தழும்பு, அவரு மார்பல பட்டுனா அது உடம்பு கூட விபூதி. இப்படி கைய வச்சு அழுத்தினால இந்த வலை தழும்பு முதுகுல பட்டுதான். முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் பட்டமையினால அவருக்கு தழுவ குலைந்த தலைவர்னு பேர் வச்சான். என்ன அர்த்தம், கடவுளை நினைத்தால் குலைவா வருவார். அவர் பெரிய ஆளா இருந்தாலும் எளிமையா வந்து காட்சி கொடுப்பார். அம்பாளுக்கு தழுவ குலைந்த தலைவராய் வந்தார். பொல்லாத ஆளு, அவ கட்டி பிடிக்கிற வரைக்கும் சிவலிங்கமா இருந்தார்ல, அதான் கள்ளத்தம்பன்னு சொன்னார். திருட்டு பயடாயுமே அப்படிங்கிறோம்ல, ஒரு செல்லமா சொல்ற வார்த்தை. கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு, காலகாலனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கு. கோயிலுக்கு முன்னாலே இன்னொரு கோயில் திருக்கச்சி மயானம்னு அதுக்கு பேர். அது அப்பர் சுவாமிகள் பாடின பைப்புத்தலம். மைப்படிந்த கண்ணாலும் தான் கட்சி மயானத்தான் வாசரையான் எண்ணிதல்லால் அப்படின்னு பாடுவார் அப்பர் சுவாமி. அது முன்னால உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. எங்க, காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பிரகாரம் வர்ற பொழுது ஒரு பெருமாள் இருக்கார். பாடப்பெற்ற பெருமாள், திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள், நிலா திங்கள் துண்டத்தான்னு பேர். அந்த இடத்துக்கு போன குழு குழுன்னு காத்து வரும். நிலவு மாதிரி இருப்பாரா, நிலவு எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். நிலா திங்கள் துண்டத்தான்னு அந்த பெருமாளுக்கு பேரு. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். உள்ள இருக்கிற மூர்த்தி ஏகாம்பரேஸ்வரர், மண்ணால் பிடிக்கப்பட்ட மூர்த்தி. அபிஷேகம் கிடையாது, புனிதி சட்டம். அது தேவிகலிங்கம். தேவிகலிங்கம்னா என்ன அர்த்தம், தேவர்களால் உண்டாக்கப்பட்ட லிங்கம். இது தேவியால் உண்டாக்கப்பட்ட லிங்கம், காமாட்சியினால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம், தேவிகலிங்கம். அங்க போய் நம்ம திருப்புகள் பாடுறார் அருணகிரிநாத சுவாமி. அற்றை திரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோம் வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கற்று உற்று உணர் போதா கட்சி பெருமாளே. காஞ்சிபுரத்தில் பாடுற பாட்டு. அப்பர் சுவாமி பாடுறார், பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணொடு ஆனென்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சி ஏகம்பனே. இதுவரை சைவ காஞ்சிய பார்த்தான், இப்ப வேகமா வைணவ காஞ்சிக்குள்ள போறான். வைணவ காஞ்சி இருக்கே அப்பா, வடகலைக்கு தலைமை தாங்கக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரம். தென்கலைக்கு ஸ்ரீரங்கா, வடகலைக்கு காஞ்சிபுரம். பல பெருமக்கள் வாழ்ந்த இடம். ராமானுஜருடைய இளமை காலம் அங்கேதான் கழிந்தது. ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே இருந்து பெருமானால் அனுப்பப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர். ஆள வந்தார் கேட்டுக்கொண்டபடி. காஞ்சிபுரத்தில் இருக்கார் நம்ம ராமானுஜர். இவருடைய ஆசிரியர் ஒருத்தர் யாதவ பிரகாசர்னு அவருக்கு பேரு. அங்க என்ன வேடிக்கைனா, யாதவ பிரகாசரை விட ராமானுஜர் ரொம்ப அறிவாளியா இருந்துட்டார். வாத்தியாரை விட பையன் அறிவாளியா இருந்தா வாத்தியார் என்னத்துக்கு ஆவாரு, அவர் சொல்லும் முன்னாலே இவர் சொல்லிடுவார், அவர் தப்பா சொன்னா இவர் திருத்திடுவார். வாத்தியாருக்கு மான பிரச்சனையா போயிடுச்சு. ஆமா, நாலு பையனுக்கு முன்னாலே அவர் சொன்னது தப்புன்னு நிரூபிக்கப்படுமானால் வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. யாதவ பிரகாசருக்கு ரொம்ப கோபம் ராமானுஜர் மேல.
ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் தப்பா சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை பெருமானுடைய கண்கள் சிவப்பா இருந்துச்சான். அந்த சிவப்பா இருந்த கண்ணை ஒருத்தர் பாடுறார். அதுக்கு விளக்கம் சொல்ற பொழுது வாத்தியார் என்ன சொல்லிவிட்டார், இந்த பூனை நாய் இதனுடைய பின்பகுதி சிவப்பா இருக்கிற மாதிரி அந்த கண் சிவப்பா இருந்ததுன்னு கவ்யாசங்கிற வார்த்தைக்கு தப்பா அர்த்தம் சொல்லிவிட்டார். இவருக்கு தாங்க முடியல. சிவ பெருமாள் கண்ணையாய் இப்படி சொல்றது கிடையாது, தாமரை போன்ற கண்ணன்னு இவர் அர்த்தத்தை மாத்தினார். எல்லாரும் இதான் சரின்னா வாத்தியாருக்கு பிரச்சனையா போயிடுச்சு. இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் நமக்கு தகராறு. இந்த ராமானுஜனை என்ன பண்ணலாம், கொல்லணும் நினைக்கலாமா? ஒரு வாத்தியார் இப்படி நினைக்கலாமா? கொலை பண்ணணும், ஊருக்கு தெரியாம கொலை பண்ணணும், எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொலை பண்ணணும். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டார், உட்கார வச்சார், எல்லாம் காசி யாத்திரை போகலாமா வர்றீங்களா? வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி போய் விஸ்வநாதரை பார்க்கணும். இப்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. முந்தியெல்லாம் ரொம்ப சிரமம், மாட்டு வண்டி கட்டி காசிக்கு போவானா, 6 மாசம் கழிச்சு மாடு மட்டும் திரும்பி வருமா, மத்த எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இப்ப ரொம்ப வசதியா இருக்கு, போய் பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு போனா காசி முழுக்க சிவலிங்கமா இருக்கு. அந்தந்த வீட்டுல சிவலிங்க வச்சு தீபம் ஏத்தி வைக்கிறாங்க. தெருவில் போற பொழுது ரெண்டு பக்கமும் சிவன் கோயில் மாதிரி தெரியுது. கங்கை அவளது பிரவாகம் எடுத்து ஓடுகிறது. அநேகமா இந்த நேரம் ஒரு 7:30 மணி கங்கையிலே ஒரு தீபாராதனை, அவளது பேர் உட்கார்ந்து படித்து தீபாராதனை ஆகிறத காண கண்கோடி வேண்டும். விஸ்வநாதருக்கு காலையில 3:30 மணிக்கு ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம் தெரியுமா? அந்த பண்டா மணிகர்ணிகா கட்டம்னு அங்க போறார். கங்கையிலே 64 ஸ்நான கட்டங்கள் குளிக்கிற இடம், காட்டுன்னு அதுக்கு பேரு. தசா அஸ்வமேத காட்டுனா 10 அஸ்வமேத யாகம் பண்ணன இடம், ஹரிச்சந்திரா காட்டுனா ஹரிச்சந்திரன் இருந்த இடம், மணிகர்ணிகா காட்டுனா சித்தங்களுடைய காதிலே சிவபெருமான் ராமநாமத்தை உபதேசம் பண்ணக்கூடிய இடம் மணிகர்ணிகா காட். ஒரு 7-8 எரிஞ்சுட்டு இருக்கும், ஒரு 20-30 கியூபில் படுத்து கிடக்கும். நம்ம அதை பார்த்தாத்தான் நமக்கு தெரியும், நமக்கு பயந்து போயிடும். வரிசைக்கு கியூவில் நிற்காது, படுத்து கிடக்கும். என்னன்னு தெரியுதில்ல, நம்ம தான் உயிர் போனதுக்கு அப்புறம். முன்னாலே 7-8 எரிஞ்சிட்டு இருக்கும், அப்படியே தண்ணியில் அள்ளி விட்டுருவான். குளிக்கிற போது காலில் இடிக்கும், ஒன்றும் பயந்துடப்படாது. ஆமா, நம்மளும் இப்படித்தானே ஒரு நாளைக்கு என்ன கெட்டு போச்சு, நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம், அதான் ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன், அவ்வளவுதான். அந்த மாதிரி மணிகர்ணிகாவில ராத்திரி 8 மணிக்கு மேல எரிக்க மாட்டாங்க. 8 மணிக்கு வச்ச பணத்தை அப்படியே வச்சிருவான். இந்த பண்டா காலையில 3:30 மணிக்கு அங்க போறார். ஏதாச்சும் ஒரு பணத்தினுடைய சாம்பல் சும்மா வெள்ளவலேர்னு இருக்கு, எடுத்துக்கிட்டு வந்து அதை கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு, மயான அபிஷேகம் அதுதான். ஒரு நாள் காசியை பத்தி பேச போறேன், அன்னைக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்றேன். அப்ப நம்ம மனசனாலே காசிக்கு போயிட்டு திரும்பிடலாம். 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காசி யாத்திரை போகலாம்னு யாரு சொன்னா? யாதவ பிரகாசர் சொன்னார். ராமானுஜரையும் கூட்டிக்கிட்டு போகணும் முக்கியமா, சிஷ்யர்கள்ட்ட சொல்லி வச்சுட்டார். கூட்டிக்கிட்டு போவோம், நடந்துதான் போகணும். அந்த காலத்துல அந்த காசிக்கு போற பொழுது கங்கையிலே இவரை அமுக்கிறணும், முடிச்சிடணும். குளிச்சாரு, விழுந்துட்டாருன்னு சொல்லிவிடலாம். கங்கை பிரவாகம் எடுத்து ஓடும், வேகமான ஓட்டம், அதுவும் படித்தர பூரா வழுக்கலா இருக்கு. ஒரு புண்ணியவான் அங்க போய் அந்த வழுக்கல் படித்தரைய தினமும் சுத்தம் படுத்துறாரு. அவரை கையெடுத்து கும்பிடணும். ஒரு சாமியார் பூரா தேய்ச்சி 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 சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் போற போது அவர் அடிக்கடி பாக்குறது உண்டு. அந்த சாமியார் இவர் அமைக்கப்படணும் தீர்மானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் கூட இவர் சித்தி மகன் கோவிந்தன் ஒருத்தர் வரார். அவரு விவரத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டார். நர்மதை நதி தாண்டிட்டாங்க, பாதி தூரத்துக்கு மேல போயாச்சு. மத்திய பிரதேசத்தினுடைய கடைசி பகுதிக்கு போற பொழுது இவரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார், நிச்சயமா காசியில உங்க கதையை முடிக்க போறாங்க, நீங்க காசிக்கு வரக்கூடாது. சொன்னது சித்தி பொள்ள கோவிந்தன், நீங்க இங்கேயே இருந்திருங்க,
இவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் போயிட்டாங்க, ஒண்ணும் புரியல, ராத்திரி தூக்கத்துல நடந்து போறாங்க. இவர் பின்தங்கிட்டாரு. தங்கி ராமானுஜர் திரும்பணும். மத்திய பிரதேஷ் எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு, திரும்பி நடந்து வரணும், தனியா வரணும், பாதை தெரியணும். ஒண்ணு வழி இல்ல, நாராயணா வரதராஜா வேற யாரு காப்பாத்துவா? பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்பது கந்தர் அலங்காரம். பெருமாளன் நினைச்சார் பசி மயக்கம், அப்படியே படுத்துட்டார். படுத்தவர் தூங்கிட்டார். விடிகாலம் 4:30 முழிச்சுட்டார். ஒரு வேடன் வேடு வச்சியும் எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. ஒரு வேடன், வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடி இல்ல, வேடு வச்சி. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல, தொண்டச்சி. மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல, மூடத்தி. தமிழ் புரிஞ்சுக்கணும். சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிருண்டு, சூதில் பணையமென்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. பாரதி வாக்கு. வேடன் வேடு வச்சி, நம்ம திருப்புகள் பாடுமே, வேடு வச்சு வாதபத்ம மீதி சர்ச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆடிரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆனபுத்தி புகழ்வாயே. வேடு வச்சி, வேடனும் வேடு வச்சியுமா காட்சி கொடுக்கிறாங்க. இவர் திரும்புறார். அப்பா நீ யாரு? நான் இந்த கொஞ்ச தூரம் வந்தேன், திரும்ப போகணும், ஒன்னும் புரியல, பசிக்குது, படுத்து கிடக்கிறேன். அப்பா நாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறியா? நானே பாதி மயக்கத்துல கிடக்கிறேன், தண்ணிக்கு எங்க போறது அப்படின்னு நம்மளா இருந்தா சொல்லி இருப்போம். ராமானுஜர் திரும்பி பார்த்தார், ஒரு கிணறு தெரிஞ்சுது. அந்த ஒரு கிணறு தெரியுதே, மத்திய பிரதேசத்துல பொட்ட காட்டுக்குள்ள கிணறு எங்க சார் வந்துச்சு? ஒரு கிணறு தெரியுதே, அந்த கிணத்து தண்ணீரை கொண்டா. ராமானுஜர் போய் கஷ்டப்பட்டு தண்ணியை இழுத்து இறைச்சு கொண்டுகிட்டு வந்து கொடுக்க, இந்த வேடனு வேடு வச்சியும் வாங்கி குடிச்சாங்க. குடிச்சிட்டு, நான் எங்கே இருக்கிறேன், இது எந்த ஊரு அப்படின்னாரா ராமானுஜர். இதுதானே உனக்கு தெரியலையா? அந்த விமானம் தெரியுதா பாருன்னாரா. விமானத்தை பார்த்தா காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமானுடைய புண்ணிய கோடி விமானம். இது என்ன காஞ்சிபுரம் மாதிரி தெரியுதே? ஆமா, இது புண்ணிய கோடி விமானம். கோடி புண்ணியம் பண்ணனாத்தான் இந்த விமானத்தை தரிசிக்க முடியும். அதுக்கு என்ன பேரு? புண்ணிய கோடி விமானம். ஞாபகத்தில் வச்சுங்க, காஞ்சிபுரம் போனா புண்ணிய கோடி விமானம். அப்படியா, நான் காஞ்சிபுரத்துக்கா வந்துட்டேன். திரும்பினார், ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க. பெருமானே, மத்திய பிரதேசத்துல படுத்து தூங்கினவனே காஞ்சிபுரத்துல எழுப்பி விட்டுருக்கிறியே. நேர உள்ள போனா திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு புண்ணியவான் அவர் காலில் விழுந்து கும்பிட்டார். திருக்கச்சி நம்பி யார் தெரியுமா? பெருமாளோட சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்கவர். இது எப்படி இருக்கு? நம்ம டிவி பாக்குற மாதிரி வரதராஜ பெருமாள் பக்கத்துல திருக்கச்சி நம்பி போய் உட்கார்ந்திருப்பாரா? வரதராஜ பெருமாள் கேட்க திருக்கச்சி நம்பி சொல்ல, திருக்கச்சி நம்பி கேட்க வரதராஜ பெருமாள் சொல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கவர் திருக்கச்சி நம்பிகள். அவர்கிட்ட போய் சொன்னாரா? அவர் சொன்னாரா, நீ பார்த்த கிணறு சாலை கிணறு, இனி ஒன்னு செய், பெருமாள் உங்கிட்ட வேடனும் வேடு வச்சியுமா வந்து சாலை கிணத்து தண்ணீரை கேட்டமையினாலே ஒவ்வொரு நாளும் சாலை கிணத்து தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு அந்த தண்ணீரை நெய்வேத்தியத்துக்கு வை, அபிஷேகம் பண்ணுனாரா. இன்னைக்கும் சாலை கிணற்று தண்ணீர் பெருமாளுக்கு எல்லாமாய் இருக்கிறது. எந்த ஊர்? காஞ்சிபுரம். ராமானுஜர் அங்க இருந்த பொழுது அந்த திருக்கச்சி நம்பிகள்கிட்ட போனார், எனக்கு நாலஞ்சு சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வச்சா தேவல. சந்தேகமா? நான் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன், வேற யாரு சொல்ல முடியும்? பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார். ராமானுஜருக்கு ஒரு நாலஞ்சு சந்தேகம் இருக்கான். பெருமாள் சொன்னார், 6 விஷயம் சொல்றேன், மனசுல வச்சுக்க சொல்லு, அவன் சந்தேகம் தீந்திரும். 6 விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. பெருமாள் சொன்னது யார் மூலமாக? திருக்கட்சி நம்பிகள் மூலமாக. 6 செய்திகள். 1, நானே பரம்பொருள், நாராயணமூர்த்தியை பரம்பொருளாக நம்பு, கட்சி வரதராஜ பெருமாள், நானே பரம்பொருள். 2, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, தெளிவா சொல்லிவிட்டார். துவைத வந்துருச்சு இங்க.
மதுவாச்சாரியார் சொன்ன துவைதம் வந்துருச்சு, கடவுள் வேற ஆன்மா வேற. நம்ம சைவ சித்தாந்தம் ஒத்துக்குது, அது வேற இது வேற. பதி பசு பாசம் என பதர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. என்னைக்கு பகவானோ அன்னைக்கு ஆன்மா. ஆன்மா எப்ப பிறந்தது தெரியாது, பிறவி உடம்புக்கு பிறவி உண்டே தவிர ஆன்மா எப்ப உண்டானது தெரியாது. சிவபெருமான் எப்ப உண்டானார் தெரியாது, கிடையாது, ரெண்டு அனாதி. அப்படியே சொல்றார், ஆண்டவன் வேறு ஆன்மா வேறு. இரண்டாவது மூணாவது, பகவானை அடைய ஒரே வழி சரணாகதி. முழுக்க அவன் திருவடியில விழுந்திரணும். பாஞ்சாலி சேனைய துச்சாசன உரிகிறான். துச்சாசன ஆயிரம் யானை பலம் உள்ளவன், கிட்டத்தட்ட பீமனுக்கு சமமானவன். சேனைய உரிகிறான். இவன் ஒத்த சேலை கட்டி இருக்கிறான், விளக்கான நாள் ஒத்த சேலையை சுத்தி இருக்கிறான். உறிஞ்சிட்டான், இங்க வரைக்கும் கைய வச்சு பிடிச்சிட்டா முடியல. யானை பலம் என்ன செய்வான்? எல்லாரும் கூடி இருக்கிற சபை, பீஷ்மாச்சாரியார் பேசாம இருக்கார், துரோணாச்சாரியார் பேசாம இருக்கார், இவர்கள்லாம் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் கண் இல்லாமலே காணாமல் இருக்கிறான். ஆக எல்லாரும் கூடனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்வா? உலகத்தை மறந்தாள், ஒருமையுற்றாள். ஹரி 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 கோவிந்தா 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 கையெடுத்து விட்டான். இதுவரை கைய வச்சு புரிச்சுக்கிட்டு இருந்தாள், ஒரு சான்ஸ் பாப்போம்னு அவன் இழுக்கிற இழு தாங்கல. கோவிந்தான்னா பொறுப்பு பெருமாள் எடுத்துக்கிட்டார். பரிபூர்ண சரணாகதி. கோவிந்தா வையகம் காத்திடுவாய், கண்ணா மணிவண்ணா என்ற மனச்சுடரே, ஐயனின் பதமலரே, சரண் அரி 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 என்றாள் பாரதி. பாடுறான். என்ன ஆச்சு? சேலை வளர்ந்தது. எப்படி வளர்ந்தது? பொய்யர்தம் துயரினை போல், பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி. நல்ல புண்ணிய வானர்தம் புகழினை போல், புண்ணியம் பண்றவனுக்கு புகழ் வர்ற மாதிரி. பையனர் கருணையைப் போல், பெண்கள் கருணையைப் போலே, கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல், கடல்ல வர்ற அலை மாதிரி புது புது சேலையா வந்துச்சான். பொன்னிலை பற்றிலையும் பொன்னிலை பற்றிலையும் மிக புது 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 புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள் அவள். செவ்விய மேனியை சார்ந்து நின்றே துண்ணிய துயில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். துச்சாதனை இழுத்து இழுத்து பார்த்து அதை ஒன்று விட்டான். சேலை புதுசு புதுசா வருது. என்ன நாசிலையா போட்டா? புது புது சேலை பெருமான் கொடுத்தான். சரணாகதியானவுடனே சேலையை கொடுத்து விட்டான். பாண்டிச்சேரியில ஒரு பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு போனான். நான் அந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டேன். பாண்டிச்சேரியில நிறைய தத்துவ ஞானிகள் வாழ்கிறார்கள். 30-40 சித்தர்கள் கோயில் அங்க இருக்கு. அங்கதான் குள்ளச்சாமிகள்லாம் இருந்தது, அரவிந்தர் இருந்த இடம், பாரதியார் பலகாலம் ஞானம் கற்றுக்கொண்ட பூமி. ஒருத்தர் பாடிக்கிட்டு போனார், அழகான பாட்டு. அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம். புரியுதா? அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம். பாட்டு புரியல. அத்திபுரம்னா அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துலதான் இவ சேலையை உரியறாங்க. ஓட்டக்கரம்னா துவாரகை, துவாரம்னா ஓட்ட, கரம்னா கையி, துவாரகைனா ஓட்டக்கரம். துவாரகையில இருக்கிறான் பெருமாள். அஸ்தினாபுரத்திலே பாஞ்சாலி சேலையை உரிகிறாங்க. எத்தனை தூரம் ரெண்டுக்கும்? ஆயிரங்காத தூரம். ஆனாலும் சேலை வியாபாரம் நடக்குது. யார் இதற்கு ஆதாரம்? கிருஷ்ணன் தான் ஆதாரம். அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்காரத்துக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம். கண்ணன் நினைச்சான், கொடுத்துட்டா சார், என்னை சரணடைவாய், உன்னை எல்லா பாவங்களிலே இருந்தும் காப்பாற்றுகிறேன். மாம் ஏகம் சரணம் பிரஜ, எல்லா பாவங்களிலே இருந்தும் உன்னை காப்பாற்றுகிறேன். அதைத்தான் சொல்றார், பகவானை அடைய சரணாகதி ஒன்றுதான் சிறந்த வழி. அடுத்தது ஒரு சந்தேகம் ராமானுஜருக்கு. சாகுற போது கடவுளை நினைச்சா புண்ணியம், நினைக்க முடியலையே.
பிள்ளைய பார்த்து குட்டிய பார்த்து அவன் சொல்லி எய்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும் சரி அடுத்த விட்டு அண்ணாசாமி நமக்கு 5000 தரணும் சரி மூணாவது விட்டு முருகப்பன் நமக்கு 3000 தரணும் சரி பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு நம்ம 10000 கொடுக்கணும் நானா மகன் சொன்னானா வளர்றாரே வளர்றாரே தரணும் தரணும்ன போதெல்லாம் சந்தோஷப்பட்ட மகன் பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு 10000 கொடுக்கணும்னு உடனே வளர்றாரே வளர்றாரே என்னா சோர்வெடுத்து பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து பெரியாழ்வார் அசட்டு மறந்து பணத்தை வச்சுட்டு போயிருந்தா சொல்லுங்க அப்புறம் வர முடியாது அங்கே நீங்க போயிருவீங்களே சோர்வெடுத்து பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அறவத அண்டத்தில் உய்யலும் மாமே பெரியாழ்வார் பாடுறார் 4000 திவ்ய பிரபந்தம் சாபர பொழுது பகவான் நினைச்சா நல்லது நினைக்க முடியாட்டி காஞ்சி வரதராஜ பெருமாள் சொல்றார் அந்திம காலத்தில் பெருமாளை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை அப்பா எவ்வளவு வசதி பார்த்தீங்களா நினைக்கணும் தேவகோட்டையிலே கண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான் மரண படுக்கையில படுத்து கிடக்கிறார் கதவு திறந்து கிடக்க அறவாசல் அப்படி ஒரு நாள் பார்க்கிறார் முருகா முருகா மயில் வந்துருச்சு மயில் வந்துருச்சு முடிஞ்சு வச்சு நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட வேதைக்குன் மனநாடும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே நம்ம திருமறை மன்றத்தினுடைய செயலாளர் சீனிவாசன் பிள்ளை கடைசி காட்சி சாக போற பொழுது மீனாட்சி கோயில சுத்திட்டேன் சித்தரை சுத்திட்டேன் கர்ப்பகிரகத்துக்குள்ள போறேன்னார் முடிஞ்சு வச்சு கடவுள் நினைப்பு வந்துருச்சே ராமநாதபுர ராஜா ராமநாத சேதுபதி மங்களநாத சுவாமியை கும்பிடக்கூடியவர் பூஜை பண்ணனார் பூஜை முடிஞ்சது மங்களநாத சுவாமிக்கு தீபாராதனை பார்த்தார் உத்தர கோஷ மங்கை மங்களநாத சுவாமி திருவடிகளே சரணம் கீழே விழுந்தார் கும்பிட்டார் எந்திரிக்கல முடிஞ்சு போச்சு அது கிடைக்குமா நோயுற்றடராமல் நுந்து மனம் வாராமல் பாயில் கிடவாமல் பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உண்போர் ஊர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து நோயில படுத்தரப்படாது நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை படுத்தால் பெட்சோர் வந்துடுவேன் நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் இவன் கஷ்டப்படுறது இருக்கட்டும் சுத்தி இருக்கவன்லாம் கஷ்டப்படுறான் இந்த ஆளுக்கு எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படணும் ஒண்ணு இவனுக்கு கஷ்டம் சுத்தி இருக்கவனுக்கு கஷ்டம் நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் அப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போகணும் ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து திருப்போரூர் சிதம்பர சுவாமி பாடுறார் அது மாதிரி இறந்து போற பொழுது பெருமாளே நினைக்கலன்னா கூட பரவாயில்ல அடுத்த பாயிண்ட் அஞ்சாவது என்னை சரணடைந்தால் இந்த பிறவி முடிந்ததும் மோட்சம் அளிக்கிறேன் நினைக்கிறேன்னா கூட பரவாயில்ல பெரியாழ்வார் இதை புடிச்சுக்கிட்டாரு எல்லாரும் 6 மாத்தைக்கு அப்புறம் போறதுக்கு பிளேன் டிக்கெட் இப்பவே புக் பண்றாங்க 90 நாளைக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க இப்ப 120 அடே நப்பாடி 120 நாளைக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க அங்க டிக்கெட் எப்ப புக் பண்ணலாம் எப்ப போறோம்னு தெரிஞ்சால புக் பண்ணலாம் தெரியல புக் பண்ண முடியல பெரியாழ்வார் புக் பண்ணார் அப்பா வலிமை உள்ளவங்களுக்கு பின்னால போறது ஏன் உதவி செய்வான்னு தானே அது மாதிரி உன் பின்னால வந்தேன் ஒரு யானை ஆதி மூலமேன்னு கத்தன பொழுது நீ தானையா போய் காப்பாத்தன அது மாதிரி என்னையும் காப்பாத்தனும் பெருமாள் கேட்டானா எப்ப அப்ப அதுக்கு என்ன இப்ப அதுக்கு அட்வான்ஸா இப்பவே புக் பண்ணி விட்டேன் சாமி அந்த நேரத்துல உன்ன நினைக்க மாட்டேன் இப்பவே சொல்லிவிட்டேன் ஞாபகத்துல வச்சுக்கோ துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நடியும் போது அங்கு ஏறும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்ப நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அட்வான்ஸ் புக்கிங் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே இதெல்லாம் பிரார்த்தனையிலே தினம் படிக்க வேண்டிய பாட்டுகள்
என்னை சரணடைந்தால் இப்பிறவி முடிந்ததும் நான் மோட்சம் அளிக்கிறேன். ராமானுஜர் அடுத்து கேட்கிறார், நான் யாரை என் குருநாதனாக ஏற்றுக்கொள்வது? ஸ்ரீரங்கம் பெரிய நம்பியை ஏற்றுக்கொள். இவ்வளவு யாரு சொல்றா? பெருமாள் சொல்லுகிறார். யாரு மூலம்? திருக்கட்சி நம்பிகள் மூலம். அப்படி பேரும் திருக்கட்சி நம்பிகள் மூலம். திருக்கட்சி நம்பிகள் சொல்ல, பெருமாள் சொல்ல, அதை நம்ம ராமானுஜர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு செய்திகளும் நம்முடைய காஞ்சிபுரத்தில் நிகழ்கின்றன. ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பி கேட்கிறார். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பிகள் கேட்கிறார். திருக்கட்சி நம்பி உத்தரவு கேட்கிறார். வரதராஜ பெருமாள் உத்தரவு தருகிறார். காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் ராமானுஜர். அது காஞ்சிபுரத்திலே உள்ள ஒரு செய்தி வைணவத்துக்கு. திருக்கட்சி நம்பிகள் இரண்டாவது செய்தி. மூணாவது ரொம்ப அற்புதமான செய்தி. திரு வெகான்னு ஒரு பகுதி காஞ்சிபுரத்துல. அங்க உள்ள பெருமாளுக்கு பேர் தெரியுமா? எதோத்காரின்னு பேரு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். மணிசைனா பெரம்பு. இந்த பெரம்பு முளைக்கிற இடத்துல ஒரு குழந்தை கிடந்தது. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு திருமணிசை ஆழ்வார்னு பேர் கொடுத்தாங்க. பெருமாளை பாடக்கூடிய புண்ணியவான், திருச்சந்த விருத்தம் பாடக்கூடியவர். நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெகனை கிடந்ததென்னில்லாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு பாடினவர் திருச்சந்த விருத்தத்திலே திருமணிசை ஆழ்வார். திருமணிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இருக்கிறார். திருமணிசை ஆழ்வாருக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை, அவனுக்கு கணிகண்ணன்னு பேரு. அவனும் பக்தன், பரம பாகவதர்கள். அங்கே ஒரு வேலைக்கார அம்மா, ஒரு 80 வயசு இருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த 80 வயசு அம்மா தினந்தோறும் வந்து ஒழுங்குபடுத்துது. ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியை பூரா சுத்தம் பண்றது, மெழுகுவது, எல்லா வேலைகளையும் செய்கிறது. ஆசிரமத்தில் எந்த கூலியும் வாங்கிக்கிறது இல்லை. ராமானுஜத்தில் எந்த மன்னிக்கணும், திருக்கோஷ்டியூரில் உள்ள இந்த ராமானுஜர் சிந்தனை இப்பொழுது வந்துவிட்டது. திருமணிசை ஆழ்வாரிடத்திலே எந்த விதமான கூலியும் வாங்கிக் கொள்வது கிடையாது. 80 வயசு பெண் பெருந்தொண்டு செய்கிறாள். ஒரு நாள் ராமானுஜர் கேட்கிறார், தாயே இவ்வளவு பாடுபடுற, 80 வயசு குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யறியே, உனக்கு நான் என்னமாவது செய்யணும், என்ன செய்யலாம்? அவர் ரொம்ப கெட்டிக்காரி. எதை யார்கிட்ட கேட்கணுமோ அதை அவர்கிட்ட கேட்டா. இப்ப நம்ம மாதிரி ஆள் இருந்தா என்ன கேட்பா? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருப்பா. நம்மளால கொடுக்க முடிஞ்சது அதுதான். இவ பாக்கடா திருமணிசை ஆழ்வார, 80 வயசு பொண்ணு, என்ன 18 வயசு பொண்ணா மாத்தி கொடுங்க அண்ணா. 80 should be converted into 18. 80 வயசு எப்படி, 18 வயசு எப்படி முடியுமா? 80 வயசு கிழவிய 18 வயசு யுவதியா மாத்துறதுன்னா எவ்வளவு பெரிய காரியம்? அப்படி எல்லாம் முடிஞ்சா நம்ம அவ்வளவு பேர் மாத்திக்கிட்டோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. LIC முத முதல்ல லிப்ட் வச்சாங்க அந்த காலத்துல. நம்ம ஊரு குப்பை அங்க போனா சென்னைக்கு இந்த LIC லிப்ட பாத்துக்கிட்டே இருக்கான். அங்கிருந்து ஒரு 70 வயசு ஆங்கிலோ இந்தியன் லேடி ஹை ஹீல் ஷூ போட்டு டக் டக்குன்னு வந்தா. அப்படி ஏறினா பட்டனை தட்டினா மேல போயிடுச்சு. லிப்ட் மேல தானே போகும், உசுரோடு மேல கொண்டுகிட்டு போயிட்டாங்களே. என்ன இவன் முன்ன பின்ன பார்த்ததில்லை. அந்த காலம் 25-30 வருஷத்துக்கு முந்தின காலம். இப்படி பாக்குறான், 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டு நிக்கிறான். மேல இருந்து லிப்ட் கீழே வந்துச்சு ஒரு 17 வயசு பொண்ணு. அவளும் அதே மாதிரி ஹை ஹீல் ஷூ வெள்ளக்காரி இறங்கி போயிட்டா. சே, நானும் மெட்ராஸ்ல பார்த்ததெல்லாம் பார்த்தேன். 70 வயசு மேல ஏத்தி 17 வயசா மாத்தி விட்டாங்களே. போறபோது 70, வர்ற பொழுது 17. தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாயையும் கூட்டியாந்து இருக்கலாமே, அவளையும் மேல ஏத்தி 17 வயசா மாத்தி இருக்கலாம். இல்ல
மனுஷனுக்கு ஆசை ஆற விட்டது. அந்த கிழவி என்ன கேட்டா, என்னை இளமையாக ஆக்கு. தீர்த்தத்தை எடுத்து நாராயணான்னு தெளிச்சார். 18 வயசு ஆயிட்டான். இந்த தீர்த்தம் எங்க இருக்குதுன்னு கேட்காதீங்க, தெரிஞ்சா நானே தெளிச்சுட்டு வந்திருப்பேன். 80 18 ஆயிடுச்சு, அழகா நிக்குது அந்த பொண்ணு. வெளியில வந்து நின்னா அந்த ஊர் ராஜா, 20 வயசு அவன் போறான். அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. ஏன், பிரம்மா படைச்ச பொண்ணை விட ஆழ்வார் படைச்ச பொண்ணு அழகாத்தானே இருக்க. பிரம்மா வினைக்கு தகுந்தாப்புல படைக்கிறான், ஆழ்வார் தன்னுடைய கருணைக்கு தகுந்தாப்புல படைச்சு விட்டாரு. வினையை விட இந்த கருணை சிறப்பானதல்லவா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அந்த ராஜா பார்த்தான், உள்ள வந்தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். உனக்கு அப்பா அம்மா? 80 வயசுல எங்க அப்பா அம்மா, எல்லாம் போயிடுச்சு. நான் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். பட்டத்து ராணியா வச்சுக்கிட்டான். முதல் கல்யாணம் பட்டத்து ராணி இவன. 18 வயசு அவனுக்கு, 20 வயசு ராஜாவுக்கு. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ராஜாவுக்கு 60 வருஷம் ஆச்சு. நர வந்தது, சுருக்கம் வந்தது, நோய் வந்தது, மூப்பு வந்தது, முதுகு வளைஞ்சுது. இந்த 18 வயசு பொண்ணு அப்படியே இருக்கு. என்னடா அநியாயமா இருக்கு, அன்னைக்கு பார்த்தாப்பில் இன்னைக்கு இருக்கே. சென்னையில ஒரு பொண்ணுகிட்ட வயசு கேட்டேன், அம்மா உனக்கு வயசு என்னன்னு. 21 5 வருஷம் முன்னால கேட்டேன், அப்பவும் இதைத்தானே சொன்னேன். நமக்கு அன்னைக்கு ஒரு வச்சு இன்னைக்கு ஒரு வச்சு இல்லைன்றிச்சு. அப்படித்தானே, பொண்ணுகிட்ட வயசு கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டான், ஆண் கிட்ட வருமானம் கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டான். இது என்ன 18 வயசு அப்படியே இருக்கு? இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா எனக்கு நரை வந்துருச்சு, திரை வந்துருச்சு, மூப்பு வந்துருச்சு, பிணி வந்துருச்சு, அடுத்து சாவு வந்துடும், நீ என்னமா இப்படியே இருக்கிறேன்? இப்பதான் புத்தி வருது இவனுக்கு. அவ சொன்னா, திருமலைசை ஆழ்வார் கொடுத்த உடம்புன்னா. சே, இந்த கதையை அன்னைக்கு சொல்லாம விட்டுட்டியே. சொல்லியிருந்தா நானே அவர் காலில் விழுந்து இளமையா வாங்கிக்கிட்டு வந்திருப்பனே. இப்ப என்ன செய்யலாம்? கணிகண்ணன் நம்மள்கிட்ட தானே வேலை பார்க்கறான், கூப்பிட அவனை. கணிகண்ணன் யாரு? திருமலைசை ஆழ்வாருடைய சிஷ்யன். கணிகண்ணன் வந்துட்டான். மகாராஜா சொல்றார், உங்க ஆழ்வார்த்தை சொல்லி எனக்கு இளமை வாங்கிட்டு வா. 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்குற மாதிரி உங்க ஆழ்வார்கிட்ட சொல்லி எனக்கு இளமை வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வரதாது? அவன் சொன்ன ஒரே வார்த்தையில, அவர் கருணையினால கிடைக்கணுமே தவிர நான் போய் கேட்க வராது. எங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு என்னையே மீறி பேசுற, நான் என்ன பண்றது? என்னால முடியாது. போ, என் நாட்டை விட்டுட்டு போ. காஞ்சிபுரத்தை விட்டுட்டு ஓடு, நிக்க விடாது, நாடு கடத்தியாச்சு. கணிகண்ணன் நேர ஆழ்வார்கிட்ட வந்தா, திருமணி ஆழ்வார்கிட்ட, என்ன காஞ்சிபுரத்தை விட்டு போக சொல்லிட்டாங்க, ராஜா நாடு கடத்தி விட்டார், நான் போயிட்டு வரேன். ஆழ்வார் சொன்னார், நீ நல்ல பிள்ளை, நல்ல மாணவன், நல்ல மாணவன் கிடைக்க ரொம்ப தவம் செய்யணும், அதனால நீ புறப்படுறதா இருந்தா நானும் வர்றேன். ஆழ்வார் எந்திரிச்சு பின்னால போறார். அவர் சட்டையை யாரோ புடிச்சு இழுக்கிறாங்க. யாரா புடிச்சு இழுக்கிறான்னு பார்த்தா, பெருமாள் கையில சட்டை மாட்டி நிக்குது. பெருமாளே, நீயும் வர்றியா? எங்க பெருமாள்கிட்ட பேச முடியுமா தம்பி? நல்லா பேசலாம், நீ பேசினா அவர் பேசுவார், புரியுதா? உங்க அப்பாட்ட பேசுற மாதிரி பெருமாள்கிட்ட பேசலாம், தெரிஞ்சுக்க. பெருமாளே, நீயும் வர்றியா? பெருமாள் வர்றேன்ட்டாரு. அப்போ ஒண்ணு செய், நான் கண்ட இடத்துல படுப்பேன், தூக்கம் வந்துடும். உனக்கு பழக்கம் இல்லை, நீ பாம்புல படுக்கிற ஆளு. பாம்பு படுக்க மெத்து மெத்துன்னு இருக்குமா சார்? நீங்க படுத்து பார்த்தலான்னு கேட்கப்படாது. படுத்து பார்த்தா உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது. பாம்பு படுக்க மெத்து மெத்துன்னு இருக்கும். பெருமாளே, ஒண்ணு செய், பாம்பு படுக்கையை சுருட்டி தோல்ல வச்சுக்க. எப்படி இருக்கு? பெருமாள் சுருட்டி தோல்ல வச்சுக்கிட்டாரா. கணிகண்ணன் போகின்றான் காமருகூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவனும் செல்லுகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். பாம்பு படுக்கையை சுருட்டி தோல்ல வச்சுக்க புறப்படு. முதல்ல கணிகண்ணன், அடுத்தாப்புல ஆழ்வார், அடுத்தாப்புல பெருமாள். மூணு பேரும் போனா ஊருக்காரன் பார்த்தா. பெருமாள் போட்டா காஞ்சிபுரத்துல என்ன இருக்கு? மீனாட்சி இல்லைன்னா மதுரையில் என்னங்க இருக்கு? ஒண்ணும் இல்லை.
அவதான் எல்லாத்துக்கும் ராஜாத்தி. பெருமாள் போட்டாரே காஞ்சிபுரத்துல என்ன இருக்கு, எல்லாரும் பரப்பு பின்னால போட்டான், ஊரே காலி. மந்திரி ஓடி வந்தா ராஜாட்ட, நானும் போயிட்டு வரேன். என்னடா சொல்ற, ஊரெல்லாம் போயிடுச்சு, அந்த புற உள்பட நீங்க ஒராளத்தான் இருக்கிறீங்க, இருந்து ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுங்கள், நான் சொல்லிட்டு போறேன். அவங்க எல்லாம் சொல்லாமலே போயிட்டாங்க. ஏண்டா நான் ஒத்தாலும் உட்கார்ந்து யார ஆட்சி பண்றது, அதான் சொல்லிட்டீங்கல்ல அவனை போ சொல்லி, நாம என்ன பண்றது, நான் போயிட்டு வரேன்னா இப்ப என்னடா பண்ணலாம், போய் காலில் விழுங்க. ராஜா ஓடி வந்தான், ஊர் மக்கள் காலில் விழுந்தான், எப்படியாவது திரும்பி வாருங்கள். ஊர் மக்கள் சொன்னார்கள், பெருமாள் வந்தா நாங்க வருவோம். பெருமாள் காலில் போய் விழுந்தான். பெருமாள் சொன்னார், திருமணிசை ஆழ்வார் வந்தா நான் வருவேன். ஆழ்வார் காலில் போய் விழுந்தா. ஆழ்வார் சொன்னார், கணிகண்டன் வந்தா நான் வருவேன். இது என்னடா வம்பா போச்சு, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நாலு பேர் காலில் விழுறாப்புல ஆகி போச்சு. கணிகண்டன் காலில் போய் விழுந்தா, கணிகண்டன் பயந்துட்டான், திரும்பிடுவான். ஆழ்வாரே திரும்பிடுவான், பெருமாளே என்னடா செய்யணும்னாரு. கணிகண்டன் போக்கு ஒழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கு ஒளிந்தேன், நீயும் முந்தன் மைனாக பாய் படுத்துக்கொள், அப்பவே சுருட்டிக்கொள், இப்ப விரிச்சு படுத்துக்கோ. ஒரு ராத்திரி தங்கன ஓர் இருக்கைன்னு பேரு, அத ஓர் யாக்கைன்னு எழுதுறாங்க வைணவத்தில், ஓர் இரவு யாக்கை. ஒரு இரவு யாக்கையை போட்டு படுத்து கிடந்தாரா பெருமாள், அந்த இடத்துக்கு திருவெகான்னு பேரு, பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேரு. இதெல்லாம் எங்க, காஞ்சிபுரத்திலே. காஞ்சிபுரத்துக்கு என்ன ஸ்தல வரலாறு, ஒரு நாள் எல்லாரும் கூடி பேசுற பொழுது, யாகம் பண்றதுக்கு பொண்டாட்டி தேவை, புருஷ மட்டும் யாகம் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்ல, அதெல்லாம் இல்ல புருஷம் பண்ணனாலே போதும் அப்படின்னு சில பேர் சொல்ல, தேவலோகத்திலே ஒரு சர்ச்சை உண்டாக்கி விட்டது. பிரம்மா எந்திரிச்சார், சரஸ்வதி இல்லாம நான் யாகம் பண்றேன்ட்டார். நீயா நானான்னு ஆய்ப்போச்சு கட்சி, ஆனா பெண்ணான்னு ஆய்ப்போச்சு கட்சி, சட்டப்பையா சாவி கொட்டான்னு பட்டி மண்டபம் போடுற பாருங்க, அந்த காலத்துல போட்டுட்டாங்க அவ்வளவுதான். சரஸ்வதி இல்லாம நான் யாகம் பண்றேன் பாரு. பிரம்மா புறப்பட்டு நேர காஞ்சிபுரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார், யாகத்தை ஆரம்பிச்சிட்டார். பெண்கள் கூட சரஸ்வதி தலைமையில் திரண்டுட்டாங்க, இந்த யாகம் நடக்கப்படாது, நிறுத்தணும். ஒரு அசுரனை அனுப்பினார்கள், அக்னிமயமா வந்தான், அக்னி எரிச்சுவிடும், என்ன செய்யறது. பிரம்மா பெருமாளை கும்பிட்டார், பெருமாள் போனார், அந்த அசுரனை கையில பிடிச்சு தீப்பந்தமா மாத்தி கொண்டு வந்துட்டார், வெளிச்சமாக்கி விட்டார். சே தோத்து போச்சே. காளியை அனுப்பினாங்க, எட்டு கையோட காளி வந்தாள். பெருமாள் அங்க போனார், எட்டு கையோட இருந்து அவ கையை பிடிச்சு அவ வேகத்தை அடக்கி விட்டார். அட்ட புயகரத்தான் எட்டு கை, அதுவும் போச்சு, சரஸ்வதியினால தாங்க முடியல. வெள்ளமா பெருகி வந்தா, வேகவதி வேகமா வந்தா, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. யாகம் பண்ற இடத்துக்கு வெள்ளம் வந்தா என்ன ஆகும், அடிச்சுட்டு போகுது. பிரம்மா பார்த்தார், பெருமாளே என்னார், பெருமாள் குறுக்கில் படுத்துட்டார், வெள்ளத்தை தடுத்து விட்டார். அதுதான் அந்த ஊருக்கு பெருஞ்சிறப்பு, வெள்ளத்தை தடுத்து விட்டார். தடுத்த உடனே யாகம் முடிஞ்சது. யாகத்திலே அவிர்பாகம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கிறது, பிரம்மா சொன்னார், இது உலகக்ஷேமத்துக்காக செய்யப்பட்ட யாகம், உலகத்தை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி வரதராஜ பெருமாள், அவருக்கு கொடுப்போம்னார். பெருமாள் அங்கிருந்து புண்ணிய கோடி விமானத்தில் இறங்கினார், இறங்கி எல்லாருக்கும் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்ததுனாலே வரதன்னு பேர் வந்துச்சு, வரதராஜனாக பேர் வந்தது. அவருக்கு அவிர்பாகம் தரப்பட்டது. சித்திர மாசம் திருவோணத்தன்றைக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் வரதராஜ பெருமாளாக. அதுதான் காஞ்சிபுரத்தின் ஸ்தல விசேஷம். ஐராவத யானை வந்து பெருமாளை தாங்கினுச்சான், யானைக்கு தமிழ்ல அத்தின்னு பேரு, ஐராவதன் தாங்கினதுனாலே அத்திகிரின்னு பேரு, அத்திகிரி வரதன் அப்படின்னு பேரு. அங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, அத்திகிரி அருளாளன்னு ஒரு மூர்த்தி இருக்கு, அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி, தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க குளத்துல, 40 வருஷத்துக்கு ஒரு தரம் எடுப்பாங்க, 10 நாள் வெளியில வச்சிருப்பாங்க, பூஜை முடிச்சு திரும்ப தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க.
என் கணக்கு சரியா இருந்தா இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அனேம இப்ப 10 வருஷத்துக்குள்ள ஒரு தரம் எடுத்துட்டாங்க. 40 வருஷத்துக்கு ஒருத்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி தண்ணீருக்குள் இருக்கிறது, அத்தி வரதன்னு பேரு. கானா பிரம்மான்னு அர்த்தம், அஞ்சிரம்னா வழிபடப்பட்டதுன்னு அர்த்தம். பிரம்மாவினால் வழிபடப்பட்டதுனால கஞ்சிரம் காஞ்சிரம் காஞ்சிபுரம்னு ஆயிப்போச்சு பின்னால. இதான் பழைய வரலாறு. அங்க ரெண்டு பள்ளி இருக்கும் பார்த்திருக்கிறீங்களா? காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள போனா மேல ரெண்டு பள்ளி, ஒன்னு தங்கப்பள்ளி ஒன்னு வெள்ளிப்பள்ளி. ரொம்ப பேர் அதை தொட்டு கும்பிடுவாங்க. அது என்ன பள்ளி இருக்குது? அது போய் பார்க்கணும். வரதராஜ பெருமாள் அவ்வளவு அற்புதமா உட்கார்ந்து இருப்பார். முதல் மலையிலே நரசிம்மர், அடுத்த மலையிலே வரதராஜர். பிரகாரம் வர்ற பொழுது ஒரு 22 படி ஏறி போனா மேல ரெண்டு பள்ளி இருக்கும், தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி. சிருங்கி பேர முனிவர்னு ஒரு முனிவர், அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஹேமன் சுக்கலன்னு பேரு. இந்த ரெண்டு பசங்களையும் கௌதம ரிஷிக்கு படிக்க விட்டார். கௌதம ரிஷியினுடைய சீடர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டாட வேண்டியது இவன் பொறுப்பு. பூஜைக்கு நைவேத்தியம் எல்லாம் கொண்டாடணும், பூஜைக்கு நைவேத்தியம் எல்லாம் ஒழுங்கா கொண்டாடணும். வாயில வச்சிடக்கூடாது, மோந்து பார்த்திடக்கூடாது. இன்னொன்னு தெரியுமா? கடும் சூடா இருக்கப்படாது, சாப்பிடுற சூடா இருக்கணும். சீர்காழியிலே ஒரு டாக்டர் கம்பன் விழா நடத்துவார். அவர் வீட்டுக்கு ஒரு தரம் போயிருந்தேன். அவர் பூஜையில உட்கார்ந்து இருக்கார். அவர் மகனை கூப்பிட்டார், பிரசாதம் கொண்டார். சக்கரை பொங்கல் நல்ல வாசனை அடிக்குது, தூக்கிக்கிட்டு வர்றான். வந்து சாமிக்கு முன்னால வச்சுட்டான். திறந்தார், பலாறுன்னு ஒரு அற விட்டார் பையனை. ஏன் பாவி, இவ்வளவு சூடா இருக்கே, இப்படி சாப்பிட்டா பெருமானுக்கு வாய் வந்து போயிடாதான்னார். புரியுதா? நம்மள மாதிரி தாயா கடவுள், கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள்னு நினைச்சா கடவுள். ரொம்ப பேரு கோயில்ல சூடத்தை விக்கிரகத்துக்கு பக்கத்துல ஏத்தி வைக்கிறான். நம்ம உட்கார சொல்லி மடியில ஏத்தி வச்சால புரியும், ஏத்தக்கூடாது. காலில் விழுந்து கும்பிடுறேன், தள்ளி ஏத்துங்க. கடவுள் சார் சும்மல்ல, நீ கடவுள்னு நினைச்சா அது கடவுள், நீ கல்லுன்னு நினைச்சா அது கல்லு. நினப்பு தான் அங்க நிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த தூணில பெருமாள் இருக்காரா? சத்தியமா இருக்கார். இருக்கிறார்னு நினைச்சா அந்த காட்சி எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. மனத்தளவுதான் பகவான், நீ எப்படி நினைக்கிறியோ நினப்புக்கு தகுந்த மாதிரி. இவங்க என்ன பண்ண, அந்த ரெண்டு பேரும் கௌதம ரிஷி கிட்ட பிரசாதம் கொண்டாந்து வச்சுட்டு தீர்த்தத்தை வச்சுட்டான். அவர் தீர்த்தத்தை அப்படி தொடர்ந்து நைவேத்தியம் பண்ணணும்ல, திறந்தா ஒரு பள்ளி உள்ள இருந்து தப்பி அவர் மேல விழுந்துருச்சு. தீர்த்த பாத்திரத்தை திறந்து வச்சிருக்காங்க, உள்ளுக்க பள்ளி விழுந்து நீந்திக்கிட்டு இருக்கு, அதோட மூடிக்கொண்டு அந்த கொடுத்துட்டாங்க. இவர் திறந்த உடனே பள்ளி இவர் மேல விழுந்துருச்சு. தீர்த்தம் கெட்டு போச்சே, பகவானுக்குரிய தீர்த்தம் இல்லையா? ஒரு பார்வை பார்த்தா ரெண்டு வயலும் பள்ளியா போங்கடான். ஆமா, எல்லாம் வினை பயன். எனக்கு பேச்சு வருதுன்னா வினை பயன், எனக்கு பேச்சு வரலன்னா வினை பயன். ஆண்டவன் போடுற பிச்சை அனுபவிச்சது எல்லாம் என்ன செஞ்சமோ அதை பூரா அனுபவிச்சுத்தான் தீரணும். ரெண்டு பேரும் பள்ளியா போயிட்டான். நான் என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டோம். திரேதா யுகத்திலே காஞ்சிபுரத்திலே இந்திரன் யானையாக மாறி வரதராஜ பெருமாளை கும்பிடுவான். அங்க போய் அப்ப நீங்களும் கும்பிட்டா இந்த பள்ளிங்கிறது மாறும். ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துல வந்து பழி கிடக்கிறான் காலகாலமா. திரேதா யுகத்திலே தேவேந்திரன் யானையாக மாறி வந்து வழிபாடு செய்ய வரதராஜ பெருமாளை ரெண்டு பள்ளியும் பார்த்து கும்பிட பள்ளி என்றது மாறி மீண்டும் முனிவர் பிள்ளைகளானார்கள். பெருமாள் சொன்னார், உங்கள் பள்ளியினுடைய தோற்றம் இருக்கட்டும், அதை தொட்டு கும்பிடக்கூடியவர்களுக்கு பிணிகள் அகலும். ஒரு ராஜா வெள்ளியிலையும் தங்கத்திலையும் பண்ணிவிட்டான் பள்ளி. தங்க பள்ளி வெள்ளி பள்ளி தொட்டால் பிணி தீரும். முதல் மலை வாரணகிரின்னு பேரு, சின்னது, நம்ம வீட்டு மாடி மாடி. அங்கே நரசிம்மர்
ரெண்டாவது மலை, அது ரெண்டாவது மாடி மாதிரி கொஞ்சம் படி ஏறி போகணும். அவ்வளவுதான் காஞ்சிபுரத்திலே. அவருக்கு பேரு அத்திகிரி வரதன் பேரு. தேவாதிராஜன் பேரருளாளன் அத்தி ஊரான் ஆயிரம் பேரு. தாயாருக்கு பெருந்தேவி தாயார்னு பேரு. ரொம்ப முக்கியமான செய்தி, சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு அங்கே நெய்வேத்தியம் வைப்பார்கள். சித்திரா பௌர்ணமி நம்ம அழகர் ஆத்துல இறங்குறாரு பாருங்க, அற்புதமான திருநாள். கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேர் சித்திரா பௌர்ணமி, பெருமாளுக்குரிய நாள். அழகர் ஆத்துல இறங்குறது சித்திரா பௌர்ணமி. காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளுக்கு முன்னால் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பிரசாதம் வச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிருவாங்க. 24 நிமிஷம் வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க. அது என்ன 24 நிமிஷம்? ஒரு நாழிகை. ஒரு நாழிகைனா 24 நிமிஷம். ஒரு நாளைக்கு 60 நாழிகை, அல்லும் பகலும் 60 நாழிகை. 60 × 24 நிமிஷம் 24 மணி நேரம். அந்த 24 நிமிஷம் வெளியில இருப்பாங்க. அப்புறம் கோயில் கதவை திறந்தா மலர் மனம் வீசும். பச்சது பிரசாதம். பூவாசம் எப்படி வந்தது? பிரம்மா வந்து பூஜை பண்ணதா ஐதீகம், பிரம்மா வழிபட்டதாக ஐதீகம். அன்னையிலிருந்து 15 நாளைக்கு சூரியன் மறைகிற பொழுது சூரியன் ஒளி வரதராஜ பெருமாள் முகத்தில் விழும். மேற்கு பார்த்த கோயில், சூரியன் மறைகிற பொழுது ஒளி சாயந்தரம் வரதராஜ பெருமாள் முகத்தில் விழும். ராபர்ட் கிளைவு எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கா, சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே முதல் கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவு. ராணியினுடைய ஆட்சிக்கு மாறின உடனே 1858 1857 சிப்பாய் கழகம், 1858 விக்டோரியா மகாராணியினுடைய நேரடி ஆட்சிக்கு இந்தியா உட்பட்டது. அது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன். 1600 வந்தா 1858 நம்மளை ஒரு வழி பண்ணிட்டான். ஆட்டு தோளுக்கு இடம் கொடுங்கோ, மாட்டு தோல் வியாபாரம் இடம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டான், மனுஷனை பூரா அடிமையாக்கிவிட்டான். 1857 சிப்பாய் கழகம், 1858 இங்கிலாந்து நாட்டு விக்டோரியா ராணி பொறுப்பு எடுத்துக்கொண்டாள். ராபர்ட் கிளைவ் இங்க அனுப்பிச்சா. அவர் தான் முதல் கவர்னர் ஜெனரல், வெள்ளக்கார கவர்னர் ஜெனரல். கடைசி கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் 1947. இந்த கவர்னர் ஜெனரல் வந்த உடனே காஞ்சிபுரத்துல கலகம் வந்துருச்சான். இவர் போய் அடக்கி இருக்காரு. அடக்கிட்டு வரதராஜ பெருமாளுக்கு ஒரு மகர கண்டி கொடுத்திருக்கார், கிறிஸ்தவர். அந்த மகர கண்டி ராபர்ட் கிளைவுன்னு போட்டிருக்கு. பெருமாளுக்கு அணிவிக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பாடிய ஸ்தலம், பேயாழ்வார் பாடிய ஸ்தலம், பூதத்தாழ்வார் பாடிய ஸ்தலம் காஞ்சிபுரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருந்தேவி பிராட்டியார் திருவீதி உலா. எல்லாம் கோவிலுக்குள்ளேயே பிரகாரத்தில். வெள்ளிக்கு வெள்ளி பெருந்தேவி பிராட்டி திருவீதி உலா. ஏகாதசி அன்னைக்கு வரதராஜ பெருமாள் திருவீதி உலா. ஏகாதசியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்துட்டா வரலாம்ல, ரெண்டு பேரும் திருவீதி உலா. அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு. அதை சுத்தி கிட்டத்தட்ட 14 திருக்கோயில்கள், எல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயம். காளியின் வேகத்தை அடக்கிய பெருமான் அட்ட புயகரத்தான்னு பேரு. திருத்தங்கான்னு ஒரு பேரு. பெருமான் அரக்கனை விளக்கொழியா ஏந்தினார்ல, அந்த இடம் திருத்தங்கா. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். திருத்தங்காவுக்கு போறார் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் 12 பேர்ல அதிக பாசுரம் பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு உரியது. அதிக தலங்களை பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு உரியது. ஒரே கோயிலுக்குள்ள 4 தலத்தை பாடுவார். நீரகம் ஊரகம்னு வரிசைக்கு பாடுவார். அது 4 திருத்தலமா கணக்கெடுக்கப்படும். காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் இருக்கார். அந்த இடத்துக்குள்ளே 4 திருத்தலம். அந்த கோயிலுக்கு போனா ஆழ்வார்கள் பாடல் பெற்ற 4 திருத்தலங்களை கும்பிடலாம். அப்படி பாடியவர் திருமங்கை ஆழ்வார்.
ஒரு ஊருக்கு போய் பாடுவானா, பெருமாள் கேட்டுக்கிட்டே இருப்பானா. திருநின்றி ஊர்னு ஒரு ஊர் சென்னைக்கு பக்கத்துல, திருநின்றி ஊர். நம்ம பூசலார், நம்ம இவரு பூசலார் நாயனார் இதயத்தில கோயில் கட்டின ஊர் திருநின்றியூர் பெருமாள். திருமண்டையாழ்வார் அந்த ஊருக்கு போற பொழுது பெருமாள் கோயில் கதவு சாத்தியாச்சு. உடனே திருமண்டையாழ்வார் பாடாம போயிட்டாராம், அந்த ஊரை பாடல, கோயில் கதவு சாத்தியாச்சு. பிராட்டி மகாலட்சுமி எழுப்பினாராம் பெருமாளை, என்ன திருமங்கையாழ்வார் நம்மளை பாடாம போயிட்டாரு? யாரு கேக்குறா? வீட்டுக்காரி. பெருமாள் சொன்னாராம், இப்ப என்ன செய்யணுங்கிற, போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க. காலம்பரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்காரர் எழுப்பி விட்டு போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போர்த்திக்கிட்டு தூங்குறமா இல்லையா? அது மாதிரி போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க. பகவான் எவ்வளவு எளிமையாயிட்டான் பாத்தீங்களா? போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க. அவர் அதுக்குள்ள குதிரையில பறந்துட்டாரு. எங்க போயிட்டாரு? மகாபலிபுரத்துக்கு போயிட்டாரு. அங்க வேகமா ஓடி போய் அப்பாசாமி விட்டுட்டு வந்துட்டே ஒரு பாட்டு பாடு. மகாபலிபுர பாட்டுல ஒரு வரி திருநின்றியூர் நித்தில தொத்தினைன்னு பாடிட்டு போயிட்டாரு. திரும்பி வந்தாரா இவரு, இந்த பாரு ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்துட்டு. இவ்வளவு தூரம் போய் ஒரு பாட்டா வாங்குறது, இன்னொரு பாட்டு வாங்கினாலாம். ஓடி போய் அடுத்த ரெண்டு பாட்டு வாங்கிட்டு வந்தாரா. என்ன ஆசை பாருங்க, இந்த திருமங்கையாழ்வார் பாட்டுல பெருமாளுக்கு. குமரகுருபர சுவாமி மதுரைக்கு வந்தார். இந்த திருமணிசை ஆழ்வார் வரலாறு சொன்ன பாருங்க, தமிழுக்கு பின்னால பெருமாள் போனாரு, அந்த வரலாறு. அது அழகா பாடினார் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல. பல மறைகள் முறையிடப்பை தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டதே. வேதங்கள் முறையிட தமிழுக்கு பின்னால பெருமாள் ஓடினாராம். நம்ம கூடநிலைய பெருமாள் கோயில்ல அஞ்சு கருட வாகனம் வரும். அந்த கருட வாகனத்துல முன்னால தமிழ் பாடுறவங்க போயிருவாங்க, திருவாய்மொழி பாடுறவங்க முன்னால போயிருவாங்க. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் பெருமாள் வருவார். பெருமாளுக்கு பின்னாலே வேதம் சொல்றவங்க வருவாங்க. இத குமரகுருபர சுவாமி பார்த்தார். ஆகா, தமிழ் அங்க ஓடிருச்சுன்னு பெருமாள் பின்னாலே ஓடுறாரு. பெருமாள் ஓடிட்டாரேன்னு இவங்க எல்லாம் பின்னால வர்றாங்க. பல மறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே. தமிழுக்கு அவளது மரியாதை. பெருமாள் தமிழ் கேட்கக்கூடியவர். திருத்தங்காவில திருமங்கையாழ்வார் பாடுறார் அழகான பாட்டு. ஒரு பொண்ணு ஒரு கிளி வளர்த்தாலாம். நம்ம வீட்டுல வளர்க்கிறோமா இல்லையா? கிளிகிட்ட என்ன சொல்லுவோம்? என் பேரை சொல்லுன்னு நம்ம பேரை சொல்லி கொடுப்போம். அவ என்ன பண்ணிருக்கா? பெருமாள் பேரை சொல்லி கொடுத்திருக்கா. இந்த கிளி அவ போற போதெல்லாம் பெருமாள் பேரை சொல்லுதான், கும்பிட்டாளாம். ஆகா, பெருமாள் பேரை சொல்றியே. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்று அளப்பரிய ஆறா அமுதை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில். எந்த ஊர்ல? திருத்தங்காவில. திருத்தங்காவில் விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் வெகாவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. கிளிய போய் கும்பிட்டாளா, உன்னை வளர்த்ததுனாலே எனக்கு பலன் கிடைச்சது, நீ பெருமாள் பேரை சொல்றியே. ஞாபகம் வருதா? தேவாரத்தில் ஞான சம்பந்த சுவாமி சிறையாரும் மடக்கிளியே. ஒரு பொண்ணு, கிளியே இங்க வா, உனக்கு பால் கொடுக்கறேன், பழம் கொடுக்கறேன். அந்த சீர்காழி பெருமான் பேரை ஒரு தரம் சொல்லு. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, தேனொடு பால் முறையாலே உணத்தருவன் மொய்பவளத்தொடு தரணம் துறையாறும் கடல் தோணிபுரத்து ஈசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயேன். இளம்படியணிந்த பெருமான் பேரை எனக்கு ஒரு தரம் சொல்ல மாட்டியா? அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் திருத்தங்காவையும் வெக்காவையும் சேர்த்து வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன். இன்னொரு திருத்தலம் திருவேளுக்கைன்னு பேரு. திருவேளுக்கை காஞ்சிபுரத்துக்கு போனா 14 கோயில் வைணவத்தலங்கள், 5 கோயில் திருமுறை பாடல் பெற்ற திருத்தலங்கள்.
திருவேடுக்கை நரசிங்க பெருமான் விரும்பி தங்கக்கூடிய இடம். திருநீரகம் அதான் உலகளந்தான் சந்நிதி, உலகளந்த பெருமாள் காட்சி. திருப்பாடகம் பாண்டவர் தூதனாக பெருமான் உட்கார்ந்த திருத்தோற்றம். திருப்பாடகம் இந்த பெருமாள் 25 அடி இருப்பாரு, உட்கார்ந்த தோற்றம் 25 அடி. கற்பனை பண்ணி பாருங்க, நான் அதிகபட்சம் என்ன இருப்பேன், ஒரு 6.5 அடி தேர், 6 அடி இல்ல அதெல்லாம் வராது, 5.5 அடி தேருவேன், அவ்வளவுதானே. என்ன மாதிரி 5 பங்கு கற்பனை பண்ணி பாருங்க. உட்கார்ந்த பெருமாள் பாடகம் கட்டாயம் பார்க்கணும். அது எங்க அப்படி உட்கார்ந்தார்? மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார், துரியோதனன் சொல்லிவிட்டான் யாரும் வரவேற்க போகக்கூடாது. துரியோதனன் சொன்ன வார்த்தை யாரும் வரவேற்க போகக்கூடாது. 3 பேர் வரவேற்க போய்விட்டார்கள். யார் யாரு? ஒன்னு பாட்டனார் பீஷ்மாச்சாரியார், இன்னொன்னு ஆசிரியர் துரோணாச்சாரியார், மூன்றாவது மகா ஞானி பரம ஞானி துரியோதனனுடைய சித்தப்பா விதுரன், பெரிய ஞானி. 3 பேரும் வரவேற்க போய்விட்டார்கள். 3 பேரும் வரவேற்று பெருமாளை அழைத்துக் கொண்டு வர கிருஷ்ண பரமாத்மா விதுரன் வீட்டில் தங்கினார். விதுரன் வீட்டில் சாப்பிட்டார். மறுநாள் காலையில சபைக்கு வர்றார். துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணன் வர்ற பொழுது யாரும் எந்திரிக்கப்படாது, மரியாதை கொடுக்கப்படாது, எல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்தார், வர 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 அத்தனை பேர் எந்திரிச்சிட்டான், ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்குது, என்ன பண்றது. பீஷ்மாச்சாரியார் உள்பட, திருதராஷ்டிரன் உள்பட எந்திரிச்சாச்சு, 4 பேரே எந்திரிக்கல. துரியோதன துச்சாதன கர்ண சகுனி துஷ்ட சதுஷ்டர்கள், துஷ்டத்தனம் பண்றதுக்குன்னே வந்த 4 பேரு. சகுனி திட்டம் போட்டு வந்தான், நம்ம ஊரு காந்தாரத்தை திருதராஷ்டிரன் தொலைச்சுட்டான், இவன் குடும்பத்தை தொலைக்கணும்னு திட்டம் போட்டு வந்து கெடுத்தான் சகுனி. கர்ணன் நன்றிக்காக உயிரை கொடுத்தான். துரியோதனன் ஆணவத்தினால கெட்டான், பொறாமையினால கெட்டான். துச்சாதனன் அண்ணனோட சேர்ந்து கெட்டான். இவங்க 4 பேரும் எந்திரிக்கல, எல்லாம் எந்திரிச்சாச்சு, நல்லா இருக்காது, எந்திரிச்சிட்டான் 4 பேரும். ஆமா, எல்லாரும் எந்திரிச்சு நாம மட்டும் உட்கார்ந்தன்னா என்னங்க அர்த்தம், நான் முட்டா பயன் அர்த்தம் இல்லையா, ஊரோட கூடி வாழணும் இல்ல. ராமலிங்க சுவாமி மேல ஆறுமுக நாவலர் கேஸ் போட்டார். ராமலிங்க சுவாமி பாடிய பாடல் அருப்பா என்றார்கள். ஆறுமுக நாவலர் பரம பக்தர், பெரிய ஆளு, தேவார திருவாசகன் தவிர மற்ற எதுவும் அருப்பா இல்லைன்னார். அவரை ஒரு பக்கம் பாராட்டணும், தேவார திருவாசகன் தவிர எல்லா நூலும் அருப்பான்னு போடுறதா இருந்தா நேத்தி எழுதணவே முந்தானத்தை எழுதணவே அவ்வளவு பேர் பார்த்து அருப்பான்னு ஆயிடுமே, கூடாதுன்னார். கடலூர் கோர்ட்ல கேஸ் போட்டார், அருப்பான்னு சொல்லக்கூடாது. பிரதிவாதி யாரு? ராமலிங்க சுவாமிகள், வடலூர் வள்ளற் பெருமான். நோட்டீஸ் போயிருச்சு சுவாமிக்கு. ஆறுமுக நாவலர் வாதி, கோர்ட் ஜட்ஜ் வெள்ளக்காரன், எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆறுமுக நாவலர் முன்ன வந்துட்டார். 10 மணிக்கு கோர்ட் ஆரம்பம், சரியா 10 மணி ராமலிங்க சாமி உள்ள வரார். வெள்ள ஆட போர்த்தி இருக்கார், மூக்கும் முகமும் தெரியுது, தலையிலே தீப ஒளி தெரியுமா, அதுக்காகத்தான் வெள்ளை ஆடைய போட்டு இருப்பாராம். மார்பெல்லாம் ஒளிமயமா பிரகாசிக்குமா, அந்த உடம்பு பிரணவதேகம், காற்றால் உலர்த்தப்படாதது, நெருப்பால் எரிக்கப்படாதது, தண்ணீரால் நனைக்கப்படாதது, பிரணவதேகம் போர்த்திக்கிட்டு சாமி உள்ள வரார். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க, ஜட்ஜு எந்திரிச்சிட்டார், ஆறுமுக நாவலரும் எந்திரிச்சிட்டார். ஜட்ஜு கேட்டாராம், அவர் வந்த உடனே நீ ஏன் எந்திரிச்சேன்னு. ஆறுமுக நாவலர் சொன்னாராம், அவர் மகான், அதனால எந்திரிச்சேன், கேச தள்ளியாச்சுன்னு. முடிஞ்சு போச்சு, ஒரு மகான் பாண்ண பார்த்து அருட்பான்ன என்னையா தப்பு, கேச தள்ளியாச்சு. காரைக்குடியில தர்ம நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர், போன நூற்றாண்டுல இப்ப அவருக்கு பேர் என்ன, தர்ம நாராயணன் செட்டியார். வந்து கேட்டவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பார், கணக்கு பார்க்க மாட்டார்.
அள்ளி அள்ளி கொடுத்தார், பணம் காசு போச்சு. சில பேர்த்த கடன் வாங்கி இருந்தார் கடைக்காக வேண்டி, கடை நொடிச்சு போச்சு, இல்லாட்டி தப்பிச்சிருப்பார். அவன் வந்து கேட்கிறான், கடன்காரன் இவர் கொடுக்கணும், கொடுக்க வசதி இல்லை, கூடிய சீக்கிரம் கொடுக்கிறேன்னார். கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேசு. உடனே இவருக்கு வீட்டையெல்லாம் ஜப்தி பண்ணன்ட்டாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் தர்மநாராயணன் செட்டியார கூப்பிட்டு கேட்க போறாங்க. வாதி அங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. அங்க இருந்து அவன் சொல்றான், பேரு நாராயணன் செட்டியார் தான், தர்மம் பண்ணதுனால நம்மால என்ன பண்ணிட்டான், தர்மநாராயணன் செட்டியார்னு பேரை போட்டு விட்டாங்க. அங்கிருந்து தர்மநாராயணன் செட்டியார், தர்மநாராயணன் செட்டியார், தர்மநாராயணன் செட்டியார்ன உடனே இவர் போனார் உள்ள. இவரை பார்த்த உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. புண்ணியவா எல்லாருக்கும் கொடுத்தவரு, ஜட்ஜுக்கு ஒன்னும் புரியல, கொண்டாந்து ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாரு. எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல, உட்காது. ஆமா, பிரதி வந்த வாதிய பார்த்தாரு, இவர் யாரு, தர்மநாராயணன் செட்டியார். ஏயா இப்படியா பேர் வைப்பாங்க? இல்ல, நாராயணன் செட்டியார் தான் நிறைய தர்மம் பண்ணாரு, அதனால தர்மநாராயணன் செட்டியார்னு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. ஏயா அந்த ஆளு மேலயா கேஸ் போட்டேன், அவன் என்ன பணத்தை எடுத்து பொண்டாட்டி பேர்லயா வீடு வாங்கின? இல்லையே, தர்மம் பண்ணி இருக்கிறான். கொண்டா எல்லாத்தையும் பார்த்தார். இந்த வரு அவரு இவரை கிளப்பினார். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நான் பணம் வாங்கினது உண்மை, என் கடை நொடிச்சு போச்சு, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, எப்படியாவது திருப்பி கட்டிடுறேன். கொடுக்கலன்னு சொல்லலை, இப்ப முடியலை, நான் என்ன பண்றது? சரி, அவர் தர்மாத்மா, இந்த பாரு அவர் பணத்தை உனக்கு திருப்பி கொடுப்பார், எப்ப வேணாலும் கொடுப்பார், நீ கேட்கப்படாது, கொடுப்பார், அவரை தொல்லப்படுத்தப்படாது, போ. இப்ப ஒரு 100 வருஷத்துக்குள்ள தர்மம் தலை காக்கும், சரிதானே? நம்ம எங்க நிறுத்தி இருக்கா? துரியோதன கிட்ட நிறுத்தி இருக்கிறோம். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. பகவான் வந்த உடனே பாண்டவர் தூதனாக வந்த பெருமான் வர்றார். துரியோதன ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டான், ஒரு பாதாளத்தை தோண்டினா நிலவரை சுரங்கம், அதுக்கு கீழே மல்லர்களை நிக்க விட்டான், அதுக்கு மேல புல்ல போட்டான், லேசா ஒரு பெட்ஷீட்டை விரிச்சான், ஒரு சேரை போட்டான், இதுல போய் உட்கார். என்ன உட்கார்ந்தா என்ன ஆகும்? அதில் பாதாளத்துல விழுந்துருவாரு. அங்க இருக்க வைங்க, அவர் கதையை முடிச்சிருவாங்க. அவன் நினைச்சான், இவன் சாதாரண ஆள் தானே. பெருமான் அங்க போனார், உட்கார்ந்தார்ல, உட்கார்ந்த உடனே கீழே போயிடுச்சு. அந்த உட்கார்ந்த பொழுது இருந்த தோற்றம் மலமல மலன்னு வளர்ந்துதான். கம்பீரமா நிற்கிறார் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா. கீழே இருக்கிற மன்னர்கள் எல்லாம் நெகத்தளவு கூட இல்லை. பெருமான் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். திருதராஷ்டிரான் கண்ணை திறந்தான், அவனுக்கு பார்வை வந்தது, பார்த்துட்டான். பெருமானுடைய விஸ்வரூபத்தை அவன் பார்த்தான், கும்பிட்டான். பகவானே என்ன வேணும்? இந்த கண்ணை திரும்ப எடுத்துக்கோ. என்னடாது, கண்ணு இல்லாதவங்க கண்ணு கொடுத்தா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போமாட்டானோ? ஏன் திரும்ப எடுத்துக்க சொல்ற? எதை பார்க்கணுமோ அந்த பெருமானுடைய மேனியை பார்த்துட்டேன், இனிமே எதையும் பார்க்க வேண்டாம், என் கண்ணை திரும்ப எடுத்துக்கோ. அப்ப எப்படி இருந்தாரோ அந்த உட்கார்ந்த தோற்றம், 25 அடி உயரத்தில் அந்த மூர்த்தி, காஞ்சிபுரம் திருப்பாடகம், பாண்டவர் தூதன், திரு நிலா திங்கள் துண்டம் சொல்லிட்டேன், கோயிலுக்குள்ளே திரு ஊரகம் உலகளந்தான், திரு காரகம் அது ஊரகத்துக்குள்ளேயே உள்ளது, திரு கார்வானம், திருக்கார்வானத்தாய் கல்வான்கிறாரா திருமங்கை ஆழ்வார், அதனாலே திருக்கார்வானத்து பெருமாளுக்கு பேரு கல்வர். கல்லழகர் என்கிறீங்கல்ல, கல்வன். திருக்கல்வனூர்னு ஒரு ஊரு, அங்க பாட்டு. திருப்பவள வண்ணம், திரு பரமேஸ்வர விண்ணகரம், திரு வெகா, திரு கட்சி, 22 திருத்தலங்கள் தொண்ட நாட்டில, அதிலே 14 திருத்தலங்கள் வைணவ திருத்தலங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ள. சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் அவதாரம் பண்ண பொழுது அது ஒரு கோயிலாக திகழ்ந்தது.
நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே உட்கார்ந்திருக்கிறார், மடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கிருந்து ஒரு பெரியவர் வர்றார். அவர் ஒரு பிராமணர். அவர் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிது. வீட்டுக்காரி சொல்லிவிடுறா, 6 பவுன் வேணும் தங்கம். அந்த காலத்துல ஒரு 10 புடவை வேணும், கல்யாண செலவுக்கு ஒரு 15,000 பணம் வேணும். நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது, நம்ம வேதம் சொல்றவங்க வசதி இல்லை, நீங்க போய் பரமாச்சாரியார காஞ்சிபுரத்துல போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வேதம் படிச்ச பிராமணர் அங்கிருந்து புறப்பட்டார். காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் அப்படி உட்கார்ந்து இருக்கார். காலை மடக்கி சாதாரண சாணி போட்டு மெழுகின தரையிலே அப்படி மடக்கி உட்கார்ந்திருப்பார். இவர் போய் கும்பிட்டார், பார்த்தார். இவர் ஒண்ணும் சொல்றதுக்கு முன்னால அவரே பேச ஆரம்பிச்சு, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறேன். ஆங்கிலமும் அழகா தெரியும், சமஸ்கிருதம் அழகா தெரியும், தமிழ் நல்லா தெரியும். காஞ்சி பெரியவருக்கு உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறேன். இவருக்கு அசைன்மெண்ட்னா என்னன்னு புரியல. ஒரு வேலை வச்சிருக்கிறேன், பெரியவா சொன்னா செஞ்சிடறேன். தென்காசியில ஒரு கோயில், அந்த கோயில் பக்கம் மழையே கிடையாதான். நீ போ ராமாயணம் சொல்லு, ஒரு வாரம் ராமாயணம் சொல்லு, போ. ராமாயணம் சொன்னா மழை பெய்யும். ஒரு வாரம் ராமாயணம் சொல்லு, போ. மடத்துல செலவுக்கு பணம் வாங்கிக்க, 100 ரூபா கொடுத்தாங்க மடத்துல. இவருக்கு 15,000 வேணும், 6 பவுன் வேணும், ஒரு 10 புடவை வேணும், அப்பத்தான் பொண்ணு கரையேறும். மனசுக்குள்ள இவ்வளவு லிஸ்ட் போட்டு இருக்கு. மடத்துல செலவுக்கு பணம் வாங்கிக்க, போ. 100 ரூபா பணத்தை வாங்கிட்டு தென்காசிக்கு போயிட்டாரு. அங்க உள்ள கோயில் பெருமாள் கோயில். பிரசங்கம் ஆரம்பிச்சாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. 4 பேர் தான் முன்னால உட்கார்ந்து இருக்காங்க, 4 பேரு. இவருக்கு எப்படி இருக்கும், யார் 4 பேருங்கிறீங்க? மைக்கு போட்டவர் ஒருத்தர், ஜமுக்காவை விரிச்சவர் ஒருத்தர், விளக்கு போட்டவர் ஒருத்தர், கோயில் அர்ச்சகர் ஒருத்தர். 4 பேர் தான். டிரஸ்டிகளை காணும், பொதுமக்களை காணும். ஏன் டிரஸ்டிகளுக்குள்ள சண்டை? நீயா நானான் எல்லாம் கோர்ட்ல நிக்கிறானே தவிர கோயிலுக்கு வரல. 4 பேரை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் முழுக்க ராமாயணம் சொன்னார். எப்படி இருக்கு? ராமாயணம் சொல்லி முடிச்ச உடனே 55 ரூபா பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டார். இந்த மேலகாரர் அப்பத்தான் வர்றார். ஐயோ பாவம் சாமின்னு ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. 65 ரூபா வாங்கிக்கிட்டு நேர காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். பகவான் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் காஞ்சி பரமாச்சாரியார். என்ன ராமாயணம் முடிஞ்சுதா? சிரிச்சபடி கேட்கிறார். இவருக்கு 10 கிட்ட எரியுது. 65 ரூபா போக வர சார்ஜ் எல்லாம் போச்சு, அதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு. ஆமா, எத்தனை பேர் கேட்டான், அது அடுத்த அநியாயம். எத்தனை பேர் கேட்டான், தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து 6 பேர் கேட்டாங்க. உட்கார்ந்தது 4, தாயாரும் பெருமாளும் 6. என் பேச்ச யாரு கேட்கிறா? இந்த கூட்டம் மட்டும் கேட்கல, மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும் கேட்கிறாங்க. அவங்க திருவடியில விழுகிறதுனாலதான் பேச்சு வருது, இல்லைன்னா சத்தியமா பேச்சு வராது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியேன். பெருமாள் கேட்டுக்கிட்டு இருக்கார். தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து 6 பேர் கேட்டாங்க. பரவாயில்லடா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், அடுத்த வைத்தறிச்ச. ஏன் ஆனானப்பட்ட பகவான் பகவத்கீதை சொன்ன பொழுது ஒரே ஒரு அர்ஜுனன் தாண்டா கேட்டான். தட்சிணாமூர்த்தி வேதம் சொன்ன பொழுது 4 பேர் தான் கேட்டாங்க, உனக்கு 6 பேர் கிடைச்சிருக்கே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு இவ்வளவு பேர் கிடைச்சிருக்கே, நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதான் கடவுள் போடுற பிச்சை. நம்ம தேவஸ்தானத்துக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிறைய பேர் எல்லா பக்கத்திலையும் உட்கார்ந்து கேட்கிறாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், போயிட்டு வா.
இன்னத்து போயிட்டு வாங்குறாரே மனத்தில் அப்படி திரும்பி பார்த்தார். அதிகாரி வந்தார், என்னமோ சொன்னார், 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு வா, க்ஷேமமா இரு. இங்க வயிறு எரியுது. வீட்டுக்கு வாரார், வீட்டுக்காரி உதைக்காம விடமாட்டா. எங்க சொன்னீங்களான்னு கேப்பா, அங்க போயும் துப்பு கட்டாப்புல வந்துட்டீங்களேன்னு சொல்லுவா. வீட்டுக்குள்ள வர்றாரா, வீட்டுக்காரி காப்பி போட்டு ரெடியா வச்சிருக்கான். தலையை அங்க பார்த்த உடனே, நல்ல காப்பி, இதாங்க காப்பி சாப்பிடுங்க உட்காருங்க, விசிற ஆரம்பிச்சிட்டா. இன்னும் ஒண்ணும் புரியலையே, நம்ம செஞ்ச காரியத்தை சொன்னா விசிறிய திருப்பி பயன்படுத்திடுவா. விசிறா, காப்பிய குடிங்க. குடிச்சிட்டாரு. நல்லா போயிட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா. அத ஏன் கேக்குற? இருங்க, உங்களுக்கு ஒன்னு சொல்லணும், உள்ள வாங்க. உள்ள கூட்டிக்கிட்டு போறாம். பூஜை அறையில இவ்வளவு பெரிய தாம்பாளம், அது நிறைய வேஷ்டி சேலைகள், 10 பவுனுக்கு தாலியும் சங்கிலியும், மேல 15000 ரூபாய் நோட்டு. இவருக்கு ஒன்னும் புரியல, நம்ம வீடுதானா அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோமா? பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான், அப்ப நம்ம வீடுதான். என்ன மாண்டாரா, பெரியவாள் கொடுத்து விட்டுருக்கார் அடுத்த வீட்டு டாக்டர்கிட்ட. எப்படி இருக்கும் நினைச்சு? நான் ஒண்ணும் கேட்கல, நான் கேட்கல, அவர் கொடுத்த காரியத்தை செஞ்சேன், என் காரியத்தை அவர் பண்ணிட்டார். ஞாபகம் வருதா? காஞ்சிபுரம் பரமாச்சாரியார், அங்கேதான் தொடங்கினோம். அவர் திருவடிகளில் இதை நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு நம்ம போனது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சந்நிதி. காமாட்சிய பத்தி ஒரு செய்தி இருக்கே, சங்கராச்சாரிய சுவாமிகள் காமாட்சிய குழந்தையா பாவனை பண்ணுவாரா, தன் மடியில குழந்தையா வச்சு அர்ச்சனை பண்ணுவாரா, அலங்காரம் பண்ணுவாரா. ஒரு தை வெள்ளிக்கிழமை எல்லாரும் கேட்கிறாங்க, பூஜையை பார்க்கிறாங்க. ஒரு பாட்டி அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருந்தது. பாட்டி மடியிலே ஒரு 5 வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தை பாட்டிய பார்த்தது, பரமாச்சாரியார கைய காமிச்சது. அந்த தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை ஒண்ணு வாங்கி தர்றியா? பேசாதே, தாத்தா மடியில குழந்தையா, அவர் பரமாச்சாரியார், குழந்தை எல்லாம் இல்ல. இல்ல பாட்டி, நல்லா பாரு, ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு, கருப்பா இருக்கு, திருத்தமா இருக்கு, அழகா இருக்கு, பச்சை பட்டு பாவாடை கட்டி இருக்கு, உனக்கு தெரியலையா? நல்லா தானே இருந்துச்சு புள்ள, என்ன ஆச்சோ தெரியலையே. பேசாம இரு. பரமாச்சாரியார் திரும்பி பார்த்துட்டாரு. அதிகாரிய கூப்பிட்டு என்னமோ சொல்ல, அதிகாரி இங்க வர, பாட்டி குழந்தைய கூட்டிட்டு போ சொல்றார் பெரியவா. இன்னும் பூஜை முடியலையே, நீங்க கிளம்புங்க. கிளம்பியாச்சு. கூட்டிக்கிட்டு அதிகாரி ஜவுளி கடைக்கு வந்தார். காஞ்சிபுரத்துல இல்லாத பட்டு கடையா? ஒரு பட்டு ஜவுளி கடைக்குள்ள போனார். குழந்தை உனக்கு என்ன வேணும்? இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்த பாவாடை. குழந்தை எடுத்துருச்சு, 250 ரூபாய் பில்லு. மனத்தில இருந்து பணத்தை கொடுத்தார். இந்த பச்சை பட்டு பாவாடையை குழந்தைக்கு இன்னைக்கே சாத்தி இருந்தோ. குழந்தைக்கு சாத்தி இருங்களா? குழந்தைக்கு பட்டு பாவாடைய கட்டுங்கன்னு தானே சொல்லணும். யாருக்கு புடவை சாத்துறது? என்னமோ வார்த்தை வருது, சாத்தி இருங்கோ, அவ்வளவுதான். பாட்டிக்கு புரியல. வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு பட்டு பாவாடையை சாத்தினார்கள். குழந்தை பட்டு பச்சை பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு அடுத்த வீடு எய்த்த வீடு எல்லா வீட்லையும் போய் என் பாவாடையை பாரு, பாவாடையை பாருன்னு காமிச்சது. அந்த பாவாடையை கட்டிக்கிட்டே சாப்பிட்டுது, ராத்திரி படுத்தது, தூங்கினது, விடிஞ்சது. பாவாடை புதுசா இருக்கு, குழந்தை பழசா போச்சு. ராத்திரி முடிஞ்சு போச்சு, குழந்தை இறந்து போச்சு, பாவாடை புது கருக்கழியாம இருக்கு. பாட்டிக்கு எப்படி இருக்கும்? அழுது தீர்த்து 16 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரமாச்சாரியார் காலில் போய் விழுந்தா. குழந்தை தெரியும், நான் வந்து காமாட்சிய என் மடியில குழந்தையா பாவனை பண்ணுவேன், இது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தை கண்ணுக்கு தென்பட்டுருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? குழந்தைக்கு வினை முடிஞ்சு போச்சு, இனிமே பிறவி கிடையாது. நம்ம பண்ணன நல்வினை தீவினைகளை அனுபவிக்கத்தான் பிறவி. அந்த கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா பிறவி கிடையாது. எப்போ
காமாட்சி காட்சி கிடைச்சிருச்சோ இந்த பிள்ளைக்கு இனிமே பிறவி இல்லை. ஆனா கடைசி நேரத்தில் பச்சை பட்டு பாவாடைய பார்த்து ஆசைப்பட்டுருச்சு. ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இது வம்புதானே. அவர் எம்எல்ஏயா இருக்காரு, நானும் எம்எல்ஏ ஆகணும், ஆகலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். அவர் பிரதமரா இருக்காரு, நானும் பிரதமர் ஆகணும், ஆகலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். நினைச்சதுக்கெல்லாம் ஜென்மம் அடிச்ச கணக்கு முடியாது. இந்த குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, அதான் பட்டு பாவாடைய வாங்கி சாத்த சொன்னேன் பாட்டி, அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு என்னைக்கு முடிய போகுதுன்னாரு. அந்த பெருமான் திருவடிகளை வணங்கி காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வர பெருமானையும் வரதராஜ பெருமானையும் வணங்கி வழிபட்டு நாளை கண்ணபுரம் போகிறோம். திருக்கண்ணபுரம் திருவங்கையாழ்வார் பாட்டு கொட்டி இருக்கார் திருக்கண்ணபுரத்திலே. நாளை கண்ணபுரத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்பதை சொல்லி திரளாக இருந்து கேட்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து நம்முடைய இணையாணையர் ஜெயராமனையா அவர்கள், அரங்காவலர் தலைவர் கருமுத்து கண்ணன் அவர்கள் ஆகிய பெருமக்களை மீண்டும் மீண்டும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.